Dakshinamurti Samarambam Shankaracharya Madhyamam Asmadhacharya Paryanta Mande Guru Parampara Mandasmitam Kambojam Mahaniya Gunarnavam Madhurabhashinam Shantam Sarvabhuta Dayaparam Bhaktavatsalya Jaladhim Paramananda Vigraham Jnanandam Prapannosmi Nirmala Jnana Siddhaye Krishna Krishneti Bhashantam Suswaram Sumanoharam Yati Veshadaram Saumyam Shri Krishna Chaitanyam Namamyaham Sadguru Nath Maharaj Ki Jai Sadguru Jnananda Bhagavan தபோவனத்தில் தன்னை வந்து தரிசனம் பண்ண வர பக்தாள்கிட்ட ஓய்வில் இருப்போமே அப்படின்னு சொல்லுவார். சட்டுன்னு உத்தரவு கொடுக்க மாட்டார். நாம எதுக்கு அங்க போறோம் அப்படின்னா நிம்மதிக்காகத்தான் அங்க போறோம். உலகத்தில் எங்கேயுமே கிடைக்க முடியாத மனசாந்தியும் நிம்மதியும் எங்க கிடைக்கும் அப்படின்னா சத்குருநாதரோட சன்னிதானத்துல தான் கிடைக்க முடியும். அப்படி கிடைக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளால விடவே முடியாத விட்டு விலக முடியாத உலக விஷயங்களை விட்டுட்டு நாம போறோம். அவ்வளவு ஈஸியா விட்டுடுமான நம்ம பந்தங்கள்லாம் நம்மள எல்லா பக்கமும் சங்கிலியை போட்டு நான் இழுத்து வச்சிருக்க. இந்த பைத்தியக்காரனா இருக்கிறவன் ரொம்ப முரட்டுத்தனமா இருந்துட்டான்னா அவனை வந்து எல்லா பக்கமும் சங்கிலியை போட்டு கட்டி வைப்பா. அது மாதிரி தான் பித்து பிடிச்சி மாட்டின்னு இருக்கோம். ஒரு ஒரு கிளச்சிலேருந்து முன்னாடி வெளியில் வந்துட முடியாது அவ்வளவு சுலபமா. அப்படி எங்கேயுமே கிடைக்காத நிம்மதி அங்கே குருநாதருடைய சன்னிதானத்தை கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சுண்டு நிம்மதிக்காக எத்தனை பேர் போறோமோ தெரியாது. கஷ்டங்கள் தீரணும், கவலை தீரணும், துக்கம் தீரணும். வாழ்க்கையில் என்னென்னலாம் சுகங்கள் நமக்கு கிடைக்கலையோ அது கிடைக்கணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கை நம்ம போகிறோம். சுவாமி ஓய்வில் இருப்போம் அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசிரமத்தை நல்லா சாப்பிட்டுட்டு வேலை வேலைக்கு தூங்குவோம்னு அர்த்தம் இல்லை. சரீரத்துக்கான ஓய்வு தேவைதான். அது வீட்டிலேயே கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காமலும் இருக்கும். வீட்டில் எல்லா சௌகரியமும் இருந்தால் கூட படுத்துண்டா தூக்கம் வராது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேதனை, அத்தனை புழுக்கம் மனசில் இருக்கு. ஏசி போட்டுண்டாலும் உள்ளே இருக்கிற புழுக்கம் போகாத இல்லையோ, அதனால தூக்கம் வரமாட்டேங்கிறது. மனசுக்கு ஓய்வு எது அப்படின்னு கேட்டால் சத்சங்கம் மட்டும்தான். சத்சங்கத்துக்கு வந்துட்டா ஞானிகளுடைய சன்னிதானத்தில் தான் நமக்கு வாஸ்தவமான ஓய்வு கிடைக்கும், மனசுக்கும் ஓய்வு கிடைக்கும். மனசு சாந்தி ஆயிடுச்சுனாலே உடம்பு தானே சரியாக போயிடும். உடம்பு கோளாறுக்கு காரணமே மனசு தானே. மனசில் கொந்தளிப்பு இருக்கிறத எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட நல்ல ஆகாரம் உள்ளே செல்லாது, எதுவுமே நமக்கு பிடிக்காது. மனசு சந்துஷ்டியாக இருந்துடுத்துனா அந்த காலத்து தபோவனத்தை பற்றி பொன் பரமகுரு சார் சொல்லுவார். பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் வருவான், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவன் வருவான். ரெண்டே ரெண்டு குடிசை தான் இருக்கும் அங்கே. யாராக இருந்தாலும் மண் தரையில் தான் படுத்துக்கணும். என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட வேண்டியதுதான். ஒரு வசதியும் கிடையாது. ஆனால் அந்த வசதி இல்லாததில் ஒரு வசதியை தெரிஞ்சுட்டு நாங்கள்லாம் போவோம். எங்கள் வீட்டில் இருக்கிற இத்தனை சௌரியத்துக்கு நடுவில் கிடைக்காத நிம்மதி அங்கே கிடைக்கும்னு சொல்லுவார். இப்போ உலக வாழ்க்கையில் மனுஷாளுக்கு எல்லாம் கிடைச்சிடுறது. பணம் கிடைக்கிறது, நல்லா படிக்கிறா, நல்ல பதவி கிடைக்கிறது, லௌகீக சுகங்கள் கிடைக்கிறது. இது எல்லாத்துலேருந்து நிம்மதி இல்லைங்கிறது அதாவது வந்ததுக்கப்புறம் தானே தெரியுது. எதெல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அட்டைன் பண்ணினதுக்கப்புறம் அதனால் இல்லை இதனால் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுறது. இப்போ இதை தாண்டின ஏதோ ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குங்கிறாவா, அது நமக்கு தெரியல. இது தெரியாததுனால அது தெரிஞ்சவா அடைஞ்சவா யாரோ அவா சன்னிதானத்துக்கு போகும்போது மனசுக்கு ஒரு அமைதி உண்டாருது.
தெய்வம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானத்தினால நம்பக்கூடிய ஆஸ்திகாலும், நாம் பார்த்தது இல்லையா தெய்வம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ற நாஸ்திகாலுக்கு நடுவில் வேணுன்னு இருக்கிற நமக்கு, தெய்வம் இருக்கு இப்படி தான் இருக்கும்னு காட்டுறதுக்கு தான் மகான்கள் அவதாரம் பண்றா பூமியில். பகவானை பிரத்யட்சமா பார்க்கறதுங்கிறது என்ன, அவதார புருஷால தரிசனம் பண்றதுதான், பகவானை நேர பார்க்கறது. பகவான்கிட்டேருந்து அனுபவிக்கக்கூடிய காருண்யத்தை இந்த சாதுக்கள்கிட்டேருந்து நாம் அனுபவிக்கிறோம். கோவிலுக்கு போனால் என்ன ஒரு நிம்மதி கிடைக்குமோ அந்த சன்னிதானம், ஆலயம், அருளாலயம், ஆலயம், கருணாலயம்னு சுவாமியுடைய தபோவனத்தை சொல்கிறதுண்டு. ஞானிகளாகவே தான் கலியில் அவதாரம் பண்ணேன் கீதாச்சாரியனான கிருஷ்ணனும் சொல்கிறார். பகவானுடைய அநேக அவதாரங்களை பற்றின ஒரு பாட்டு தான் நாம் இப்போ கேட்டு அனுபவித்தோம். அதில் குருவாயூரப்பனாகவும் குருநாதனாகவும் இருக்கிற அந்த பரம்பொருளை பற்றின பாட்டு, ஹரிஜாஸ்கிரி சுவாமிகள் எழுதின பாட்டு. அதில் ஒரு ஒரு அவதாரம் எதுக்கு எடுத்தாங்கிறத சொல்லிகிட்டே வர்றார். வேத ரக்ஷணத்துக்காக மத்ஸ்யாவதாரம், தேவ ரக்ஷணத்துக்காக கூர்மாவதாரம், லோக ரக்ஷணத்துக்காக வராக அவதாரம், பாகவத ரக்ஷணத்துக்காக நரசிம்ம அவதாரம். பக்தி பண்றவன் யாரோ அவனை பகவான் ரட்சிக்க போறார், பக்தியிலிருந்து விலகினவன் யாரோ அவனோட பாபத்தினாலேயே அவன் தண்டிக்கப்பட போறான். பகவான் தண்டிக்கிறதுங்கிறதே இல்லை. மகாபலியும் பக்தன் ஆனா அசுரன், எல்லாத்தையும் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறான். அந்த எண்ணம் தப்பு, அகங்காரங்கிற ஒண்ணை தவிர மட்டும் தோஷம் இல்லை. பிரகலாதனோட பேரன், இதனால் பாதிக்கப்படக்கூடிய தேவர்களுடைய தாயாரான அதிதியும் பிரார்த்தனை பண்ணுறா. அப்போ ரெண்டு பக்கமும் பக்தாளாக இருக்கா, ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, ரெண்டுத்தையும் தீர்த்து வைக்கணும், சம்ஹாரம் பண்ணுறதுக்கு இங்கே விஷயம் இல்லைங்கிறதுனால வாமனமூர்த்தியாக அவதாரம் பண்ணி யாச்சகம் எடுப்பது போல ராஜனாம் மகாபலியை சூச்சகமாய் வென்ற வாமனாங்கிற, யாச்சகம் எடுக்கிற மாதிரி குட்டி குழந்தை மாதிரி வாமனமூர்த்தியாக போயிட்டு கொடுக்குறேன்னு சொன்னவனையும் கேட்டு வாங்கினுட்டார். மூணு அடி நிலந்தானே கேட்டார், கேட்டது குட்டி காலால், எடுத்தது பெரிய கால். எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல, அவருக்கு தான் நியாயம். எல்லாம் அவனோட தான் இருக்கு, அவனுக்கு கொடுக்குறேன்னு ஒருத்தன் கிளம்பினான், அதுவே தப்பு இல்லையோ. யாரோடது எடுத்து யாருக்கு கொடுக்கறது? ஒரு திருவடியால் உலகத்தில் அளந்தார், ஒரு திருவடியால் மேல்லோகத்தில் அளந்தார், ஒரு திருவடியால் அளக்கிறதுக்கு பாக்கிக்கு இடம் இல்லைப்பா, மூணாவது அடிக்கு இடம் இல்லைன்னு கேட்குறார். அவன் கொடுக்க முடியலையேன்னு தவிக்கிறான். அப்புறம் அவனுக்கு பகவானோட கிருபையால் புரியறது, கொடுக்குறேன்னு சொன்னவனை தான் கொடுக்கணும், அங்கே பாக்கி ஒன்றும் பாக்கி இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அவனையே ஆட்கொண்டார். ஆத்ம நிவேதனமாகிய பக்தி அது. இப்போ தேவாளுக்கு அனுகிரகம் பண்ணி இவனை ஜெயிச்சு அவா லோகங்களை திருப்பி கொடுத்துட்டார். இவனை ரசாதர லோகத்துக்கு அதிபதியாக்கி அங்கே தானே காவல்காரனாக இருந்தார். ரெண்டு பக்கமும் பக்தாளாக போயிட்டதுனால அதையும் ஒரு விதமான சூக்ஷ்மமான பக்த லட்சணமான ஒரு ரட்சணத்துக்கான ஒரு அவதாரம் அது. நாட்டை ஆளக்கூடியவா, ஜனங்களை காப்பாற்ற வேண்டியவா, பரிபாலனம் பண்ண வேண்டியவா, பரிபாலன சக்தியான மகாவிஷ்ணு அம்சமாக இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாமே வழி தவறிட்டா என்ன பண்ணுறது? யாரு காப்பாற்றணும்? வேலியே பயிரை மேயறதுன்னு சொல்லுவாளே, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது? அப்படி இருந்த ஒரு காலத்தில் க்ஷத்ரியாளாக இருந்து தேசத்தை காப்பாற்ற வேண்டியவா தவறு பண்ணுறா, அடுத்தவன் தப்பு பண்ணினா தட்டு கேட்குறவன் தப்பு பண்ணினா யார் தட்டி கேட்குறது? பகவானா தட்டி கேட்கணும் இல்லையா? தெய்வம் நின்று கொள்ளுங்கிற பழமொழியை நிரூபிக்கிறதுக்காக பரசுராமராக அவதாரம் பண்ணி திருத்த முடியாத க்ஷத்திரியாலெல்லாம் களை எடுப்பது போல எடுத்துட்டார். இது பரசுராம அவதாரம். வேதசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் படி ஒருத்தன் வாழ முடியும்னு காட்டுறதுக்காகவே தர்மஸ்வரூபியாக ராமனாக அவதாரம் பண்ணினார். எப்படி இருந்தாலும் அன்பு காட்டினால் காப்பாற்றுவேன்னு அந்த எண்ணத்தை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். இந்த அவதாரம் சொல்லிட்டே வர்றத பத்தாவதா கல்கி அவதாரத்தில் என்ன சொல்றார்? ஞானானந்தராய் ஞாலத்தில் கலியை நீக்க நாட்டமுடன் வந்தவனே வாங்க. ஒரு அசுரன் இருந்தால் அவனை வதம் பண்ணலாம், கலியில் எங்கு பார்த்தாலும் இந்த அசுர தன்மை நிறைஞ்சிருக்கு, எங்கு பார்த்தாலும் இருக்கு, எங்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அப்போ அதை நிவர்த்தி பண்ணுறது எப்படின்னா, ஒரு ஆள் எந்த நேரத்தில் தேவனாக இருப்பான் எப்போ அசுரனாக இருப்பான் அவனுக்கே தெரியாத நிலையில் அவனை வதம் பண்ணி என்ன பண்ணுறது, அவன்கிட்ட இருக்கிற அந்த தன்மையை தானே மாற்றணும். அப்போ ஆயுதங்கள் பிரயோஜனம் இல்லை,
ஆனால் ஆயுதம் வேணும். என்ன ஆயுதம்னா பிரேமைங்கிற ஆயுதம், அன்புங்கிற ஆயுதம். பகவான் நாமாவனாலே பகவான் இடத்துல கொள்ளக்கூடிய பிரேமையினாலே அவ்வளவு பேருடைய துஷ்டத்தனத்தையும் இல்லாத பண்ணி பாவிகளை அழிக்கிறதுக்கு இல்லை, பாவிகளை பாகவதாளா மாத்துறதுக்காக, சாதுக்களா மாத்துறதுக்காக. அப்படி பிரேம அவதாரமாக குருநாதர் வர்றது தான் இந்த தசாவதாரத்தில் அந்த கீர்த்தனம் சொல்றது. அப்படி பிரேம அவதாரமாகவே யாரையும் சிக்ஷணை பண்ணுறதுக்கு இல்லை. எவ்வளவு பாபியாக வேணா இருக்கட்டும், பாபிக்கு தண்டனை என் ராஜாங்கத்தில் கிடையாது. இப்போ பாவம் பண்ணலாமோன்னா இல்லை, இனிமேல் பாவமே பண்ண முடியாத நான் பண்ணிவிடுவேன் அவன், அவ்வளவுதான். இப்போ பண்ணின பாவம் இல்லை என்னாச்சு, நான் வாங்கினுட்டேன், அவனுக்கு கிடையாது. இப்படி ஒரு அவதாரம் இது, நாம அவதாரம் பிரேம அவதாரம். அப்படி வந்தது தான் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுடைய அற்புதமான அவதாரம். தள்ளுபடி பண்ணுறதுங்கிறது அங்கே கிடையவே கிடையாது. அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிறது, யாரையும் ஒதுக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி அற்புதமாக அவதாரம் பண்ணி சாட்சாத் கிருஷ்ணனே, எவன் கிருஷ்ணாவதாரத்தில் துஷ்டர்கள்லாம் வதம் பண்ணினானோ, பூபாரத்தை தொலைக்கிறதுக்கு மகாபாரத யுத்தத்தை நடத்தி காட்டினானோ, கீதாச்சாரியனாக இருந்து ஞான குருவாக கீதோபதேசம் பண்ணினான், பலன் எதிர்பாராத கர்மா பண்ணுறது எப்படின்னு தானே பண்ணி காட்டினான், பக்தி பண்ணுறது எப்படின்னா தன் பக்தால பக்தி பண்ணி பக்தனாகவும் இருந்து காட்டினான். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹான்னு யோகீஸ்வரனாக இருந்து காட்டினான். என்னென்னெல்லாம் முடியுமோ அவ்வளவாகவும் தானேக இருந்து ஒரு பூர்ண அவதாரமாக சுவாமி காட்டினான். அதே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எல்லாருடைய சுரூபத்திலையும் இருந்து கொண்டு எல்லா இடத்திலையும் எல்லாவற்றையும் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி எதுவோ அதுதான் கிருஷ்ணன். கிருஷ்ணான்னு சொன்னாலே இந்த ஆகர்ஷண சக்தி தான், ஈர்ப்பு சக்தி. கிருஷ்ண நாமத்திலேயோ கிருஷ்ண ரூபத்திலேயோ நாம் லயிச்சு போயிடுறோம். மகான்கள் சொல்கிறா, எந்த இடத்துல நீ லயிக்கிறியோ அது கிருஷ்ணன் நீ தெரிஞ்சு காட்டாலும் அங்கே அவன்தான்டா இருக்காங்கிறா. அது ஒன்று தான் ஆகர்ஷிக்கிற வஸ்து, அதனால் எல்லா வடிவத்திலையும் அவன்தான் இருக்கான்னு சொல்கிறான். அந்த பகவான் நமக்குள்ளே எப்படி இருக்கான்னு சொன்னால், உயிரோட்டமாக ஜீவனாக சைத்தன்யமாக இருக்கான். அந்த சித் வஸ்துவாகிய அறிவு பொருளாகிய சைத்தன்யம் நகர்ந்து கொடுத்துன்னா அந்த உடம்பு எதுக்கும் லாயக்கு இல்லாத போயிடுது. பிரமாதமான பாடகனாக இருக்கலாம், பிரமாதமாக பிரவசனம் பண்ணுறவாளாக இருக்கலாம், பெரிய எழுத்தாளராக இருக்கலாம், பெரிய பொருளாதார மேதையாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய குத்துச்சண்டை வீரனாக இருக்கலாம், யாரை வேணா இருக்கட்டுமே, அவ்வளவாகவும் அவனை காட்டினது எதுவோ அது நகர்ந்த பிறகு அவனுடைய உறுப்புகள் எதுவும் பிரயோஜனப்படாது. அந்த காலத்தில் அந்த மேதைகளோட மூளைகள்லாம் ரிசர்வ் பண்ணி வைப்பா, அந்த மூளை ஒன்றும் பண்ணாது. நம்ம மூளை மாதிரி தான் அது ஒரு முட்டாள் மூளை மாதிரி தான் மேதை மூளை இருக்கும். ஏன்னா அந்த மூளை தானாக இயங்காது, அதை இயக்கக்கூடியது உள்ளுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம். ஒத்தொத்தருக்குள்ளேயும் எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சைத்தன்யம் எங்கும் வியாபிச்சிருக்குங்கிறதுனாலே ச சுராசுர கந்தர்வம் ச யக்ஷோரக ராட்சசம் ஜெகத்வசே வர்த்ததேதம் கிருஷ்ணஸ்ய ச சராச்சரம்னு சொல்கிறோம். சகல இடங்களையும் வியாபிச்சிருக்கக்கூடிய பூர்ணமான வஸ்துவாகி அந்த பொருள் நமக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன ஒரு பொறி போல இருக்கே, இது இத்தனை சைத்தன்யமும் திரண்ட ஒரே வடிவமான வந்த பிரேம அவதாரம் கிருஷ்ண சைத்தன்ய அவதாரம். குரு மகாராஜ் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், த சாண்டிலியர் லைட்டுன்னு ஒன்று சொல்லுவா தெரியுமா, குட்டி குட்டியாக நிறைய விளக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு விளக்கு, சர விளக்கு இல்லையா, அது மாதிரி இத்தனையும் சேர்ந்தது தான் பரபிரம்மம். தனித்தனியாக பார்த்தா ஜீவன் வியக்தின்னு சொல்லுவார். அது மாதிரி எல்லாமாக இருக்கக்கூடியது திரண்டு நமக்குள்ளெல்லாம் எது சைத்தன்யமாக இருக்கோ, எது நம்மளை ஆட வைக்கிறதோ பாட வைக்கிறதோ பேச வைக்கிறதோ உணர வைக்கிறதோ, இது திரண்டு உருவாகி வந்துடுத்துனா அது எப்பேற்பட்டதாக இருக்குமோ அது சைத்தன்ய அவதாரம். அந்த அவதாரத்தில் பிரபு கிருஷ்ணன் போல நிறைய பாலலீலைகள் பண்ணினார், பெரிய பண்டிதன் போல வித்யார்த்தியாக லீலைகள் பண்ணினார், அதுக்கப்புறம் மகாமேதையாக லீலைகள் பண்ணினார், நிறைய ஹாஸ்ய லீலைகள் பண்ணினார். ஆன்மீகம்னா ஏதோ கண்ணை முடின்னு உட்காந்துக்கிறதும் உருன்னு பார்க்கறது இல்லை, அதில் ஹாஸ்யமும் உண்டு. நன்னா சிரிச்சுட்டா மனசில் இருக்கிற துக்கம் எல்லாம் போயிடுமே, அதில் ஹாஸ்ய லீலையும் நிறைய பண்ணினார். இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணினார்,
இந்த பகவத் பிரேமைங்கிறது நம்மளை ஆட்கொண்டு கொடுத்துனா அந்த ஜீவனோட நிலை என்னன்னு காட்டினார். சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ, நாரத பக்தி சூத்திரம் மாதிரியான சூத்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ, இதுக்கு பிரமாணமாக தானே வாழ்ந்து காட்டினார். அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மலையேங்கிற ராமலிங்க சுவாமிகள், அன்பனும் குடில் புகும் அரசேங்கிறார் பரமஹம்சர் சொல்றார். ஒரு குடிசைக்குள்ள யானை போந்தா என்ன ஆகுமோ அதுதான் ஆகும். பகவத் பிரேமை வந்து கொடுத்துனாங்கிறார். அதனால்தான் நம்ம அந்த பக்கமே போறது இல்லை, எட்டக்கவே நிற்கிறோம். தள்ளி நின்று புரோட்சணம் பண்ணிக்கிற கேட்டகரி தான், உள்ளே இறங்கி ஸ்நானம் பண்ணுறதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது. அப்படி இந்த பகவத் பிரேமை ஆட்கொண்டு கொடுத்தனா அந்த ஜீவனோட நிலை எப்பேற்பட்ட நிலைனா, ஒரு சாதாரண ஒரு தித்திப்பு பட்சணம் சாப்பிட்டா ஆஹாங்கிறோம், ஒரு பாயசம் சாப்பிட்டா ஆஹ் பிரமாதங்கிறோம், நல்ல காப்பி குடிச்சா ஆஹாங்கிறோம், இதெல்லாம் லெவலேச அல்பம். இந்த மகா சுகம் உள்ள போயிடுத்துனா என்ன பண்ணுறோன்னே தெரியாத நிலையில் அந்த உன்மத்த ஆனந்தம், பஜனானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம் எப்பேற்பட்டதுன்னு காட்டினார். வேதாந்தம்ங்கிற ஆத்மவிசாரம் இது இல்லை இது இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ணி அறிவினால் எல்லாத்தையும் களைய சொல்கிறது. களைஞ்சி எது வஸ்துவோ அதை அடையணும்னு சொல்கிறது, இல்லை எது வஸ்துவாக நீ இருக்கியோ அந்த நிலையில் நிற்கணும்னு சொல்கிறது. அது அறிவு மார்க்கம். மகாபிரபு காட்டினது அன்பு மார்க்கம். நீ பிரேமையினால பகவத் பக்தினால உன்னையே கரைச்சு நுடு. வேதாந்த விசாரமும் நீ இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு வழி சொல்றது, பக்தியும் நீ இல்லாமல் பண்ணிக்க வழி சொல்றது. இது சுலபம், அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும். இது ஆராய்ச்சியே வேண்டாம். ஆனந்தமா பகவன் நாமாவை கேட்க வேண்டியது. விசர்ஜலஜாம் யோதி தேமன் நாமானி நிரந்தரம்னு ஆனந்தமா லஜ்ஜ இல்லாமல் உறக்க நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு, பகவானோட குழந்தைகளாக, பகவானோட சாம்ராஜ்யத்தில் விளையாடக்கூடிய சுகமான குழந்தைகளாக அந்த பாவத்தில் இருந்துண்டு, எல்லா பக்தாட்டையும் பணிவோட இருந்துண்டு, எங்கும் இருக்கக்கூடிய பகவானை விசார மார்க்கமாக பார்க்காமல் பிரேம மார்க்கமாக பகவானை கிரகிச்சுண்டு, எல்லா சாதுக்களுக்கும் கைங்கரியம் பண்ணிண்டு, உலக வாழ்க்கையை சுகமாக எப்படி நடத்துறதுங்கிறது பிரபு நமக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த அவதாரத்தில். அந்த உன்மாத நிலை வந்து கொடுத்தனா எப்படி இருக்குங்கிறது பிரபு சரித்திரம் நமக்கு காட்டுறது. அதுக்கப்புறம் சரி எனக்கு கிடச்சிடுத்து, நான் அந்த நிலையை அடைஞ்சுட்டேன், எனக்கு இனிமேல் அந்த உலகத்தை பற்றி கவலை இல்லை அப்படின்னு இருக்க முடியாது சாதுக்களால். எனக்கு கிடச்சிடுத்து, இவ்வளோ பேருக்கு கிடைக்கலையே, இத்தனை பேர் கிடைக்கலையே அப்படிங்கிற தாபம் ஏற்படும் இல்லையா. இப்போ அவளை கிடைக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஐயா இந்த இடத்துல ஒரு சன்னிதானம் இருக்குது, ஒரு மகான் இருக்கார், நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கன்னா போனவும் பழைச்சான், அதெல்லாம் போகமாட்டேங்கிறவன் என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல நான் அங்கே வரேன், நீ இங்கே வரமாட்டியோ இல்லையோ நான் அங்கே வரேன், நீ இருக்கிற இடத்துக்கு வரேன், தெய்வீகத்தை குழந்தை வீட்டு வாசலில் கொண்டு போய் போடுறேன் அப்படின்னு அத்தனை பேரையும் அரவணைக்கிறதுக்காக, வீடு வீடாக தெரு தெருவாக நாம பிக்ஷை கேட்கறதுக்காக, நாம பிரச்சாரம்னு கூட நாம பிக்ஷை கேட்கறதுக்காக. பிரச்சாரம் பெரிய வார்த்தைங்கிறார் பிரபு. யாருக்கு யார் பிரச்சாரம் பண்ணுறது? பிக்ஷைக்கு எடுங்கிற அப்படி சந்நியாச கோலத்தில் 27 வயசு வரலும் கிரகஸ்தராக இருந்தவர் 27வது வயசில் சந்நியாசம் வாங்கிட்டு அடுத்த 27 வருஷ காலம் பிரேம பித்து பிடிச்ச நாமத்திலேயே தன்னை மறந்த சந்நியாசியாக. சந்நியாசிக்கு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் விட்டவன் தான சன்னியாசி இல்லையா. விட வேண்டியது எதுன்னு பரமஹம்சர் சொல்கிறார், காமினி காஞ்சனம் அவ்வளவுதான், நீ எல்லாத்தையும் நினச்சிக்காதேங்க. காமம் கூடாது, பண வெறி கூடாது, இது ரெண்டுத்தை விட்டுவிட்டா நீ சன்னியாசி அவ்வளவுதான். பாக்கியெல்லாம் இதை விட்டுவிட்டேன் அதை விட்டுவிட்டேன் நினச்சி இது ரெண்டுத்தையும் பிடிச்சுனுட்டேன்னு எல்லாத்தையும் விட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே. அம்மா சொல்கிறா நீ ஜெகநாத க்ஷேத்திரத்தில் தாண்டா இருக்கணும், அப்போ தான் நான் வந்து உன்னை பார்க்க முடியும்னா. சன்னியாசிக்கு அம்மாவாவது அப்பாவாவது அப்படி கேட்கல, அப்படியாம்மா நான் கேட்குறேன். தான் சன்னியாசிங்கிறதுனால ஒரு துரிய ஆசிரமத்தில் இருக்கேங்கிற எண்ணம் இல்லாமல், அப்பவும் பவ்யத்தோடு அப்பவும் பணிவோடு அப்படி ஒரு 27 வருஷ காலம் ஜெகநாதபுரி க்ஷேத்திரத்தில் அற்புத லீலைகள்லாம் பண்ணி எந்த ஜெகநாத ஸ்வரூபத்திலேருந்து வந்தாரோ அந்த ஜெகநாத ஸ்வரூபத்தோடு கலந்துட்டார். என்ன வயசா அப்போ? 54 வயசுன்னு சொல்கிறான் மகாபிரபு. நான் சன்னியாசியாகி உலகம் பூராக நாமா சொல்ல சொல்வேன்னு சொல்கிறார்.
54 வயசிலே சித்தி ஆயிட்டாரே, ஜெகநாதரோட கலந்துட்டாரே அப்படின்னா, இன்னைக்கு சரித்திரம் சொல்றது ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா உலகம் பூரா பரவி இருக்கிறது, உலகம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, இது பிரபு போட்ட விதை, இன்னைக்கு நாம பழங்களை பார்த்துட்டு இருக்கோம் கண்ணால. இத்தனை பக்தாள் கிருஷ்ண பக்தாள் இருக்கா யாரு, அதுவும் எந்த தேசத்திலையோ பிறந்தவா, எந்த கலாச்சாரத்திலையோ இருக்கிறவா, அவளோட ஆகார வகைகள்லேருந்து எதுவுமே நம்மளுடைய தெய்வீகத்துக்கு சம்பந்தம் இல்லாதது, அவ தன்னுடைய வழக்கங்களை மாத்திண்டு பூரணமான ஒரு பாரதியனாக தன்னை மாற்றிக்கொண்டு இந்த கலாச்சாரத்துக்கு மாத்திண்டு பிரபு அன்னைக்கு காட்டின 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காட்டின வழியில் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம்னா, அது எப்பேற்பட்ட லீலை. இப்போ ஜெகநாதராக ஜெகம்பூராக வியாபித்த அந்த லீலை இன்னைக்கும் பிரபு பண்ணிட்டு இருக்காருங்கிறது சத்தியம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட அமுதமொழிகளில் பார்த்தா அடிக்கடி நிதாய் நிமாயின்னு மகாபிரபுவை பற்றியும் நித்யானந்த பிரபுவை பற்றியும் சொல்லாத நாள் இல்லை. அவரே அந்த நிமாயி பிரபுவுடைய அவதாரமாகவே இருந்தாருங்கிறது அவரோட சரித்திரம் சொல்கிறது. அது 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மகாபிரபுவுடைய பாவத்தை பரமஹம்சர் காலத்தில் இருந்தவா, ஓ இப்படி தான் இருந்தாரோ அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டான். இப்படி கூட இருக்க முடியுமா, பகவத் பிரேமையில தன்னை மறந்துட முடியுமா, ஏதோ கண்ணை மூடி தியானம் பண்ணணும் ஓம் ஓம்னு சொல்லணும்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தோமே, நாமாவில் தன்னை மறந்துவிடலாமா, அகங்காரம் அவகாரம் இல்லாமல் போயிடுமா, சரீர அபிமானம் இல்லாமல் போயிடுமா, இது ஒன்றும் சிரமமாகவே தெரியலையே, இது எல்லாருக்கும் சொந்தம்னு வேற சொல்கிறாளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. பிரபு எப்பேற்பட்ட ஒரு உண்மத்த நிலையில் ஆடினாரோ பாடினாரோ அந்த பாவபூர்வமான சங்கீர்த்தனத்தை பரமஹம்சர்கிட்ட அவர் காலத்தில் பார்த்தார். பிரபுவோடைய ஸ்பர்சத்தினால ஒரு பார்வையினால உனக்கு பாவபக்தியை கொடுத்துட்டேன் போ அப்படின்னா வந்துடும் அவனுக்கு அடுத்த நிமிஷம். இதுன்னா அப்படி கடையில் கிடைக்கிற சமாச்சாரமா என்ன, ஜென்ம ஜென்மமாக புண்ணியம் பண்ணியிருந்தா என்ன கிடைக்கும், பகவன் நாமாவை கேட்கறதுக்கு பாக்கியம் வேணும், சொல்கிறதுக்கு பாக்கியம் வேணும், சொல்லும்போது மனசு உருகி ஒரு சொட்டு கண்ணீர் விடுறதுக்கு பாக்கியம் வேணும், இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குங்கிற நிலையில் இந்த நிலை யோகி பிரார்த்த கதிம் மதுபாகா அப்படின்னு யோகிகளுக்கு கூட கிடைக்காத நிலை ஒரு வண்டுக்கு கிடைச்சிதுன்னு போதேந்திர சுவாமிகளுடைய கீர்த்தனத்துக்கு முன்னாடி பாட ஸ்லோகத்தில் சொல்வா. எத்பாதாப்ஜி திருவடிகள்ல எத்பாதாப்ஜயுகம், இந்த திருவடிகள்ல நல்ல சுகந்தமான துளசி எடுத்து துளசியில் இந்த மஞ்சரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள அது குட்டி வண்டு உட்கார்ந்துட்டு இருக்கு, அது தேன் குடிக்கிறதுக்காக அங்கே எங்கே போனது அங்கே வந்து உட்கார்ந்து கொடுத்து அதில் வண்டு இருக்குன்னு தெரியாது, பறிச்ச பக்தர் அதை பறிச்சுட்டார், பறிச்சுட்டு பகவானோட சரணத்தை அர்ச்சனை பண்ணும்போது போட்டுட்டார். எத்தனையோ ஜென்ம ஜென்மாக்களாக யோகிகள்லாம் தியானம் பண்ணி பகவானோட சரணத்தை அடையிறதுக்கு தவிக்கிறத எத் பக்தி ஹீனஹா த்வதஹ, பக்தி பண்ணு தெரியுமா அதுக்கு, ஒன்றும் தெரியாது. அவ என்ன பண்ணினா, பவனாசி நோபி முனையகா அப்பக்ஷாகா, வெறும் ஜலத்தை சாப்பிட்றவா காத்த குடிக்கிறவா அப்படியெல்லாம் தபசு பண்ணின யோகி பிரார்த்த கதி மதுபாக, தன் திருவடியில் விழுந்ததுனாலே அந்த வண்டுக்கு பகவான் மோட்சம் கொடுத்தாரா, அது மாதிரி சாதுக்களோட சம்பந்தம் குருநாதால் சம்பந்தம் ஞானிகள் சம்பந்தம் கிடைச்சுடுத்துனாலே தகுதியே இல்லாமல் அனுகிரகம் கிடைக்கும். தபோவன பாட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், காம குரோதமே லோபமே மோகமே காண்மதமாசயமே, I'm on you.
சொத்து பெருகின்றே போறது அழிய மாட்டேங்கிறது. இப்படிப்பட்டவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு யோக்கியதை இல்லையே, சுவாமி கிட்ட வர முடியாது அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் சுவாமி போய் அவனை ஆட்கொண்டு விடுறார். இந்த பாபங்கள்லாம் அண்டாத அளவுக்கு தாமனுகாவகை தன்னருளால் நம்மை என்ன தகுதினா, தகுதியே இல்லைங்கிறது தான் தகுதியேங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் குவாலிஃபிகேஷன். குருநாதரோட கருணையால் அவர் நம்மளை ஆட்கொள்றாரே தவிர நமக்கு தகுதி இருந்து அனுகிரகம் கிடைக்கிறது இல்லை இல்லையா. அப்படி சத்சங்கத்தோட பலம் என்ன, நாமாவோட பலம் என்ன, போய் எல்லாரையும் ஆகர்ஷிச்சு எப்படி இழுக்கும், கோட்டானு கோடி ஜனங்களை எப்படி தெய்வீகமான நிலைக்கு மாற்றலாம்ங்கிற ரசவாத வித்தை மகாபிரபு பண்ணினார். இரும்ப பொன்னாக்குறது ரசவாத வித்தை சொல்வா இல்லையா. இரும்பை விட மோசமான கடினமான மனசு உள்ளவா, பாபமே பழிக்க சுழன்று வெம் பாவங்களை செய்தின்னு சொல்றாரு அபிராமி பட்டர். அப்படி தேடி தேடி போய் பாபம் பண்றவாள்லாம் பரம பக்தாளா பாகவதாளா மாத்தி. பஜனை பண்றத தடுப்பேன் அப்படின்னு ஒருத்தன், பஜனை பண்றவனை கொல்லுவேன்னு ஒருத்தன் சொல்றான், அப்படியா அவனை நான் பஜனை பண்ண வைக்கிறேன். சாட்சாத் பகவானாகவே இருந்தும் கூட தன்னுடைய எந்த விதமான மகிமைகளையும் காட்டவே காட்டாமல் அன்பு ஒண்ணுத்தினாலேயே அத்தனை பேரையும் பிரபு ஆட்கொண்டாருங்கிறது அற்புதமான ஒரு சரித்திரம், மகாபிரபு சரித்திரம். அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், அதுவே ஒரு அழகான அனுகிரகம்தான். பகவான் கோகுலாஷ்டமி அன்னைக்கு அவதாரம் பண்ணின பகவான் தானே இதில் பால்குண பௌர்ணமியில் அவதாரம் பண்ணினார் இல்லையா. அதே மாதிரி அஷ்டமின்னு சொல்லக்கூடிய 8 நாட்கள் சரித்திரம் வச்சுருக்கோம், அதுவும் ஒரு அழகு தான். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரத யாத்திரை வந்துவிடுறது. எந்த மகாபிரபு இன்னைக்கு ரத யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஜெகநாத ரத யாத்திரை உற்சவத்தை அப்படி கொண்டாடி காட்டினாரோ அந்த பிரபுவோட சரித்திரம் முடிஞ்ச உடனே ரத யாத்திரை வருது. அந்த பாவத்தோடு நாம் அதை அனுபவிக்கலாம். அவதாரங்கள் எப்படி ஏற்படுறதுன்னு சொன்னால், ஏற்படுறதுக்கான தருணம் இருக்கணும், அடுத்தது ஏற்படுறதுக்கான பிரார்த்தனை இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அவதாரங்கள் வரும். உலகத்தில் இவ்வளவு அக்கிரம நடக்கிறதேப்பா, இன்னும் சாமி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணினாலாம் பகவான்கிட்ட. ஹிரண்யகசிபு அப்படி அக்கிரமம் பண்ணினா, நாங்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம், பகவானே அவதாரம் பண்ணிட்டாளே, கம்சன் நிறைய அநியாயம் பண்ணானே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கேளேன்னா. நான் ஹிரண்யகசிபுக்காக அவதாரம் பண்ணலை, பிரகலாதனுக்காக அவதாரம் பண்ணினேன். பக்தி பண்ணினா பக்தாளுக்காக நான் அவதாரம் பண்ணுறேன். அப்படி போகிற போக்கில் அசுரால் அப்படி தட்டிவிட்டு போய்டுறேன், அது ஒரு விஷயமா, அதுக்கு நான் இறங்கி வரணுமான்னு. பக்தாளோடு சேர்ந்து சத்சங்கம் அனுபவிக்கிறதுக்காக, பக்திங்கிற சுகத்துக்காக நான் வரேன் கீழே இறங்கி, அசுர சமூகத்துக்கு நான் இறங்கித்தானா வரணுங்கிறார் பகவான். அப்படி சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்கிறான். அந்த காலத்தில் பாரத தேசத்தில் முகலாய சாம்ராஜ்யம் இருந்த காலம். நம்ம தேசம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ராஜாக்களால் அடிமைப்பட்டிருந்தது, நமக்கே தெரியும் சரித்திரம். இப்போ சுதந்திர பாரதம்னு சொல்கிறோம், சுதந்திரமாக இருக்காங்கிற கேள்விக்கு பதில் நமக்கே தெரியும். இன்றைக்கும் வெளிநாட்டு மோகமும் வெளிநாட்டு கலாச்சாரமும் நம்மளை விட்ட பாடில்லை. வெளிநாட்டுக்கு போகிறது தப்பு இல்லை, அங்கே போய் நம்ம கலாச்சாரத்தை சொல்கிறதுக்காக போகலாமே தவிர, உத்தியோக நிமித்தமாக குடும்ப விஷயமாக போகலாம் தப்பு இல்லை, ஆனால் அந்த நாகரிகம் நமக்குள்ளே வரவே கூடாது இல்லையா. ஒரு பழமொழி சொல்வாளே, ஆற்றில் நல்ல ஜலம் போகிறது அதில் படகு போகிறது தப்பு இல்லை, படகில் ஓட்ட விழுந்து படகுக்குள்ளே ஜலம் வந்துடப்படாது, ஜலத்தில் படகு இருக்கலாம்பா இல்லையா. அது மாதிரி இந்த லௌகீகம் அதிகமாக உள்ளே பூந்துடுத்துனா மூழ்கி போயிடுவோம், பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடுவோமே. இந்த மாதிரியான காலகட்டங்கள் திருப்பி திருப்பி இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு சின்ன ஆறுதல் என்ன வருதுன்னா, அப்படியும் திருப்பி நல்லது வரப்போகுதுங்கிறது.
ஒரு கெட்டது வந்து நல்லது வருது, கெட்டது வருது நல்லது வருது, கெட்டது வந்துன்னு இருக்காப்புல இருக்கேன்னா நல்லது வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சமிக்ஞை காட்டுறது. அந்நிய தேசத்துக்காரா, அந்நிய கலாச்சாரத்துக்காரா, நம்ம பாரத தேசத்தில் ஹிந்து தர்மத்தில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, யாரையுமே நம்ம தள்ளுபடி பண்ண மாட்டோம். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சரி எல்லாம் சிவமயம்னு சொல்லக்கூடியவா, சர்வம் பிரம்மமயம்னு சொல்கிறவா, இந்த சர்வம்ங்கிறது பாரத தேசத்துக்குள்ளே நம்ம லிமிட் பண்ணலை. அதனால் யாரையுமே நம்ம துவேஷிக்க மாட்டோம், எல்லாரையும் அரவணைச்சுண்டு போவோம். வெளிநாட்டிலேருந்து வந்தான், வெளி கலாச்சாரத்தை சேர்ந்தவன், பரவாயில்ல, அவனுக்கு என்ன சௌரியம் பண்ணி தரணுமோ அப்படி சௌரியம் பண்ணி தருவோம் நம்ம நினைப்போம். ஆனால் அவள் அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறா, அவளோட கலாச்சாரத்தையும் அவள் தர்மத்தையும் நம்ம மேலே திணிக்கிறான். திணிக்கிறது எப்படின்னா, அந்த காலத்தில் வன்முறையில் இருந்தது, இப்போ கண்ணுக்கு தெரியாத வன்முறையில் நடந்துட்டுருக்க. அப்போ பகிரங்கமாக மதத்துக்கு மாறுறியா, இல்லைன்னா உன்னை கொன்னுபிடுவேனுங்கிற மாதிரி இருந்தது. கத்துக்கு பயந்து நிறைய மதம் மாறினவா உண்டு. கோவில்கள் இடிக்கப்பட்ட காலம், சிவாஜி காலத்தில் தான் துக்காராம் மகாராஜும் சமர்த்தரும் அனுகிரகம் பண்ணி சிவாஜி மூலமாக நமக்கு திருப்பி ஹிந்து ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தான்னு சரித்திரம் இருக்கு இல்லையா. இதுக்கும் சத்த முன்னாடி அப்போ தான் முகலாய ராஜ்யம் உள்ளே வந்து கால் பதிச்சு சில சில காரியங்கள் பண்ணிட்டு இருந்த காலம். பல பிரதேசங்களில் அவள் பிடிச்சுட்டா, நம்ம ராஜாக்கள் வேற வழி இல்லாமல் அவட்ட விட்டு கொடுக்குற நிலைமை வந்துடுத்து. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, நம்ம தர்மத்திலேயே ஹிந்து தர்மத்தை சரியாக புரிஞ்சுக்காமல், மூர்த்தி வழிபாடை சரியாக புரிஞ்சுக்காமல், வேதாந்த தத்துவங்களை புரிஞ்சுக்காமல், கர்ம பக்தி மார்க்கத்தை புரிஞ்சுக்காமல், அவனவன் தான் நினச்சது தான் வழின்னு சொல்லி அடுத்தவனும் மட்டம் தட்டின்னு இருந்தான். உள்ளுக்குள்ளேயே உட்பூசல் நிறைய இருந்துடுத்து. இதில் வங்காளத்தில் குறிப்பாக வாமாச்சாரம்ங்கிற, வாமாச்சார சாக்தம்ங்கிற முறை ரொம்ப அதிகமாக இருந்தது. மகாபிரபு காலத்தில், பரமஹம்சர் காலத்திலையும் அதோட மிச்ச சச்சங்கள் இருந்ததுன்னு சரித்திரம் சொல்கிறது. எது பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஆன்மீகத்தின் பேரால் பண்ணுறது. நான் இதெல்லாம் பண்ணினாலும் என்னுடைய மனசு கெட்டு போகாது, நான் இருந்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மார்க்கம். அது எல்லாருக்கும் உரிய மார்க்கம் இல்லை, அதனால் இதை கடைபிடிக்க வேண்டாம்னு சொல்லி பரமஹம்சரும் சொல்கிறார், மகாபரிவாரம் தெய்வத்தின் குரலில் சொல்கிறார். அது கொல்லப்புற வழியாக போகிற மார்க்கம்னு பரமஹம்சரே சொல்லியிருக்காருன்னு பெரியவா சொல்கிறான். அந்த வழி நமக்கு வேண்டாம், வாச வழியாகவே போவோமே, ரெண்டு வழி இருக்கிறது இப்படி போவோமே அப்படிங்கிறார், நேர் வழியாக போவோமேங்கிறார். அந்த மார்க்கம் ரொம்ப பிரசித்தமாக, அம்பாள் பூஜை பண்ணுறேன், பூஜையில் தன்னை மறந்து இருக்கணும் நீ அப்படின்னா, தன்னை மறந்துட்டு பூஜை பண்ணுறேங்கிறான். பூஜையில் தன்னை மறந்துருக்கணுங்கிறது இல்லை, தன்னை மறந்துட்டு பூஜை பண்ணுறேங்கிறான். மாத்வி பானலசான்னு ஒரு நாமா உண்டு அம்பாளுக்கு. மதுன்னு சொன்னால் தேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இந்த போத வஸ்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, தப்பாக புரிஞ்சுக்கிறாதே. பலி கொடுக்கறதுங்கிறது நம்மளுடைய கட்ட எண்ணங்களை பலி கொடுக்கறது, மிருக பலி இல்லை, அதை அப்படி புரிஞ்சுக்கிறான். அம்பாளோட பூஜையில் அப்படி இருக்குன்னு நம்ம நினச்சுட்டா தப்பு. அபிராமி பட்டர் சொல்கிறார், வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன்கிற. அம்மா ஒன்றை நான் பூஜை பண்ணுறேன், பாயசான்ன பிரியான்னு இருக்கு, ஒன்றை நான் பூஜை பண்ணுறேன், பலி வாங்குற தெய்வங்களை நான் பூஜை பண்ணலை அப்படி எந்த சாமியும் பலி கேட்கலை. இப்போ நரசிம்ம அவதாரத்தில் ஹிரண்யகசிபு பகவான் வதம் பண்ணினார், வதம் பண்ணின போது அவனோட ரத்தத்தை பானம் பண்ணினார்னு இருக்கு. ஆனால் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறோம், பானகம் நைவேத்தியம் பண்ணுறோம், ரத்தத்தையா நைவேத்தியம் பண்ணுறோம். அசுரவதம்ங்கிறது நமக்கு காட்டக்கூடிய ஒரு தத்துவம், அது விபரீதமாக புரிஞ்சுண்டு. அம்பாள் மகிஷாசுரனை வதம் பண்ணினா, சும்பன சும்பர்களை வதம் பண்ணினா, அதனால் அம்பாளுக்கு வந்து மாம்ச போஜனம் பண்ணுறது, அம்பாளுக்கு மதுபான நிவேதனம் பண்ணுறது, எதுக்குன்னா இவன் சாப்பிட்றதுக்கு. அந்த பேரில் ஒரு குடியானவன் கேட்டான்னு பெரியவாளே சொல்கிறார், உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் காட்டிட்டு சாப்பிட்றீங்க, எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் காட்டிட்டு சாப்பிட்றோம் நானா. அதுக்கு ஆன்மீகம்னு ஒரு பேனர் கொடுக்கப்படாது இல்லையா. இதெல்லாம் ரொம்ப சண்டி பூஜைங்கிற பேரில் ரொம்ப அதிகமாக இருந்தது. பஞ்சமகாரம்னு சொல்லக்கூடிய மது, மாம்சம், முத்ரே, மந்திரம், மைதுனம் அப்படிங்கிற அஞ்சு, எதெல்லாம் ஆன்மீகத்தில் படாதுங்கிறவள அவ்வளவையும் பண்ணிவிட்டு நாங்கள் ஆன்மீகமாக இருக்கோம்னு சொல்கிறது. இந்த வழியில் சில பேர் ஜெயிச்சிருக்கான்னு பரமஹம்சரே சொல்கிறார், ஆனால் அது எல்லாருக்கான வழி இல்லைங்க. கயத்தில் நடக்கிறான் ஒருத்தன் பார்த்துட்டு கைத்தட்டலாம், நான் நடந்தேன்னா என்னாகும், சாதாரணமாக கூட நடக்க முடியாமல் போயிடும் இல்லையா.
இதெல்லாம் இருந்து ஒரு பக்கம் பக்தி மார்க்கத்தை தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துருந்த காலம், சாத்விகமான பக்தி இல்லை. இன்னொரு பக்கம் வேதாந்தத்தை விபரீதமாக புரிஞ்சுண்டு, அகம் பிரம்மாஸ்மின்னா நானே இந்த நான் இந்த தேகம்னு நினச்சிட்டு இருக்கிற சரீர அபிமானத்தோடு கூடினா நானே பிரம்மம்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படி அல்ல, அப்படி ஆச்சாரியால் சொல்லலை. ஆதிசங்கர பகவத் பாதால் அப்படி சொல்லியிருந்தா அவர் ஸ்தாபித்த மட்டங்களில் எல்லாரும் கண்ணை முடினு சங்கராச்சாரியால்னா உக்காண்டு அகம் பிரம்மாஸ்மி சோகம்னு சொல்லிட்டு இருக்கணுமோ இல்லையா? எதுக்கு சந்திரமௌழீஸ்வரர் பூஜை இருக்குது? எதுக்கு சாலக்கிராம பூஜை இருக்குது? எதுக்கு வேதவியாச பூஜை இருக்குது இல்லையா? எதுக்கு எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுறா? இத்தனை தெய்வங்கள் மேலே ஸ்தோத்திரங்கள் எழுதி காட்டினாரு எதுக்குன்னா, பக்தி பண்ணினா ஞானத்தை அடையலாம்ங்கிறது தான் மகான்கள் காட்டினாலே தவிர ஞானம் வந்துடுத்து நீயான் நினச்சின்னு உட்காராதே. ஆனால் அந்த மாதிரி இந்த வாய் வேதாந்திகள்லாம் நிறைய இருந்தா ஒரு காலத்தில். இப்படி இருந்த ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்தில் அத்வைதாச்சாரியார்னே ஒருத்தர் இருந்தார். அத்வைதத்தை எப்படி பண்ணணும்னு பண்ணி காட்டினவர், அதனால் அத்வைதாச்சாரியார்னு பேர். மகாபிரபுடைய அவதாரத்துக்கு காரணமான புருஷன் அவர். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, சாதாரணமாக இவன் ரெண்டு பேர் தான் நம்ம சித்திரப்படங்களில் பார்க்கலாம். நிதாய் நிமாயின் ரெண்டு பேர் கையை தூக்கின்னு பஜனை பண்ணுவா. சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணனே சைத்தன்ய மகாபிரபு, பலராமரே நித்யானந்த மகாபிரபு. வெள்ளையாக தாடி வச்சுன்னு வயசானவர் அவர் இருப்பார். அவர் பரமேஸ்வரனுடைய அவதாரம், சதாசிவத்தோட அவதாரம். அவர் தான் இந்த அத்வைதாச்சாரியாருங்கிறது. மகாலட்சுமி அம்சமாக பொம்மநாட்டியாக போயிட்டால் ஆத்துக்காரோட எப்பவும் பஜனை பண்ண முடிய மாட்டேங்கிறது, நிறைய புருஷாலெலாம் வந்துவிடுறாங்கிறதுக்காக ஒரு புருஷ அவதாரமே எடுத்தான்னு கௌடிய சம்பிரதாயத்தை சொல்கிறான். ஸ்ரீவாசர் அப்படின்னு, ஸ்ரீவாசர் கதாதரர், ஸ்ரீவாசர் நாரதரோட அவதாரம். அப்படி இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து பஞ்சதத்துவான்னு சொல்லி கௌடிய மடங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அஞ்சு பேரோட ரூபத்தை வச்சுருப்பான். அவள் அஞ்சு பேர் பஜனை பண்ணுறது தான் பின்னாடி நாமளும் இங்கே வச்சுருக்கோம். இல்லை, அத்வைதாச்சாரியார் கமலாக்ஷன் அவருக்கு பூர்வத்தில் நாமம். வங்காள தேசத்தை சேர்ந்தவர், நிறைய படித்தவர், வேத சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவர். சத்குரு சுவாமிகள் மேலே ஒரு பாட்டு பாடுவோம். வேத சாஸ்திர புராண சாரம் ஸ்ரீஹரி நாமோ, வேத சாஸ்திர புராண சாரம் ஸ்ரீஹரி என்றும் அது வேகதி அதி என்று எல்லோரையும், என்றும் அது வேகதி அரி என்று எல்லோரையும் ஆதரவாயழைத்து அன்புடன் உபதேசித்த, ஆதரவாய் அழைத்து அன்புடன் உபதேசித்த ஆண்டவனே ஆனந்த தாண்டவனே. கடிச்சு சாப்பிட்டா தாச்சா கரும்பு ஜூஸா குடிச்சிட்டு போறேன். வேத சாஸ்திர புராண சாரம் ஸ்ரீஹரிநாம, அதுக்கெல்லாம் அதிகாரி பேதம் உண்டு, எல்லாருக்கும் அது கிடையாது, இது எல்லாரும் சாப்பிடலாமே. அப்படி இந்த நாமத்தை இறக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரம் வேணுங்கிற எண்ணம் அத்வைதாச்சாரியார். வேத சாஸ்திரம் படிச்சார், அதோட சாரத்தை புரிஞ்சுண்டார். அத்வைதம்ங்கிறது உயர்ந்த நிலை. தான் அற்று போகிறது அத்வைதமே தவிர பகவானே இல்லைன்னு சொல்கிறது அத்வைதம் இல்லை, அது நாஸ்திகம். அப்போ ஜனங்களுக்கு அதை காட்டணுமே. தெய்வீக வழிபாடுங்கிற பேரில் கோவில்களில் நிறைய பலி கொடுக்குறா, அம்பாள் பிரசாதம்னு சொல்லி மதுபானம் பண்ணுறா, இவா பண்ணாத தப்பெல்லாம் பண்ணிவிட்டு தெய்வத்து மேலே பழி சொல்கிறா, இது என்ன நியாயங்கிற ஒரு கொதிப்பு அவருக்கு இருந்தது மனசில். அவள் தகப்பனார் ராஜா திவ்யசிம்மன் அப்படிங்கிற ராஜாவோட சபையில் பண்டிதராக இருந்தவர், நிறைய சாஸ்திர ஞானம் உள்ளவர், வேத பண்டிதர், நல்ல பண்டித குபேர தர்க்க பஞ்சானன் அவருக்கு பட்டமே உண்டு. அவரோட பிள்ளைதான் இந்த கமலாக்ஷன்கிறது, பின்னாடி ஏற்பட்டதாக அத்வைதாச்சாரியாருங்கிற பட்டம் அவருக்கு. படிக்கிற படிப்புக்கும் நடத்துகிற வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது ஒத்துக்க முடியாத தன்மை உள்ளவர். ஒரு சமயம்
அப்பா வந்து ராஜசபையில் ஒரு பெரிய அம்பாள் பூஜை நடக்கிறது, நிறைய விசேஷமான பலியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா, விதவிதமான மிருகங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. நீய வான்னு சொல்லியிருக்கார், இவர் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, இதெல்லாம் கண்ணால் பார்க்க வேண்டாமே நினைக்கிறார். அப்பா வர சொன்ன மரியாதைக்காக போகிறார். போனால் அங்கே பெருசாக காளியுடைய திருவுருவம் வச்சிருக்கு, மிருகங்கள்லாம் பலி கொடுக்குற இடத்த பார்த்துட்டு அவருக்கு பிடிக்கலை, அப்படி பேசாமல் வந்துட்டார். கொஞ்சம் நேரம் உட்காந்துன்றது கிளம்பணும்னு பார்க்குறார். ராஜா கூப்பிட்டார், பண்டித்தரோட பிள்ளை தானே பாணி? ஆமாம். வந்தா அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு உனக்கு தோணலையே, மரியாதை தெரியாத பையனா இருக்கியே நீ. ராஜாவுக்கும் மரியாதை கொடுக்கல, அது வேறு விஷயம். இவர் சொல்கிறார், அம்மா ஜெகதம்பிகேன்னு சொல்கிறேள், அத்தனை உயிர்களுக்கும் அவள் தாயார்னு சொல்கிறேள், அவ பேரால் பலி கொடுக்குறளே, இது என்ன நியாயம், இங்கே எனக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு மனசு ஒப்பலைன்னுட்டார். ஒரு தெய்வம் இருந்து தன்னுடைய குழந்தைகளை வெட்டி பலி கொண்டு சாப்பிடுமா, அது என்ன வழிபாடு, அது எனக்கு தெரியலையே அப்படின்னு கோவிச்சுண்டு வந்துட்டார். அவள் அப்பா கூப்பிட்டு சொன்னார், இப்படியெல்லாம் பேசப்படாதுடா, நம்ம சனாதன தர்மத்தில் எல்லா தெய்வ வழிபாடும் இருக்குது, நீ உனக்கு ஹரிபக்தி இருந்தால் ஹரிபக்தி பண்ணு, யாரும் வேண்டான்னு சொல்லலை, அதுக்காக இங்கே வந்துட்டு நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கியே. அப்பா நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது தானாக வரக்கூடிய ஒரு பிரேமையினால பணிவினால வரணும்ப்பா, பயத்தினால வரப்படாது. எனக்கு இந்த பலி கொடுக்குற மதுபானம் பண்ணுற வழிபாடு எனக்கு வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். பிற்பாடு ராஜா இந்த பையனை வந்து பார்த்து பேசி இவருடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கொண்டு எதிர்காலத்தில் இவருக்கு பக்தனாகவே ராஜா ஆகி நாமசங்கீர்த்தனம் பண்ணினார்னு அவர் சரித்திரத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் படித்து முடித்து அப்பாட்ட உத்தரவு வாங்கி கொண்டு பாரத தேசம் பூராக சஞ்சாரம் பண்ணார். அது ஒரு வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. க்ஷேத்ராடனம் பண்ணுவாள், எல்லா ஊரும் போயிட்டு வருவாள், எல்லா கோவிலும் பார்க்குறதுங்கிறது ஒன்று, இன்னொரு பக்கம் தேசத்தின் நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கா. சமர்த்த ராமதாசன் அப்படி யாத்திரை பண்ணினார்னு இருக்கு, அது மாதிரி யாத்திரை பண்ணுவாள். அப்படி பண்ணின போது எங்கு பார்த்தாலும் போலித்தனமான ஒரு வழிபாடுகள், பாகவத மகாத்மியத்தில் எப்படி சொல்கிறதோ அது மாதிரி கோவில்கள்லாம் வியாபார கேந்திரங்களாக இருக்குது. இன்றைக்கே நம்ம பார்க்குறோமே, இந்த பக்கம் கோவிலில் மாலை சாத்திரம், அண்ணாண்ட திருப்பி கடைக்கே வந்துடுறது, அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். தேங்காய் உடைச்சா அதை மொத்தமாக கான்ட்ராக்டில் விட்டுவிடுறான், எல்லாம் வியாபாரமாக போயிடுது. பாபம் தீரணும்னு எவனும் வேண்டிட்டு ஒரு தேங்காயை உடைச்சான்னா அதை கொண்டு போய் ஹோட்டலில் கொடுத்தா அதில் சட்னியை வாங்கி இட்லியை போட்டு நம்ம தின்னுட்டா வயிற்று வலி வராமல் என்ன பண்ணணும். எங்கே பார்த்தாலும் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், எதை பண்ணாலும் யாரை எப்படி ஏமாத்துறது, இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறது. அதெல்லாம் பார்த்து மனசு வெதும்பி போனார். ஞான மார்க்கங்கிற பேரில் ஜனங்களை குழப்பக்கூடிய வரட்டு வேதாந்திகள், பக்திங்கிற பேரில் பாபமே பண்ணக்கூடியவா. இஸ்கானோட ஃபவுண்டர் பிரபுபாதாட்ட ஒருத்தன் கேட்டான், கிருஷ்ணன் ராசலியில் பண்ணினானே நானும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டான். பிரபுபாதா சொன்னார், ஏன் சின்ன வயசில் கோவர்தன கிரியை தூக்கினா காளிய நர்த்தனம் பண்ணினானே, நீ அதெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கிட்ட வாங்கினார், வை டோன்ட் யூ ட்ரை தட் அப்படின்னார். ஒரு ஸ்டூலை தூக்கிறதுக்கே தெம்பில்லை, ஒரு பள்ளியை பார்த்தா பயந்து ஓடுற, நம்மளால் என்ன பண்ண முடியும், கிருஷ்ணன் பண்ணினானே, கிருஷ்ணன் பண்ணினது எல்லாத்தையும் பண்ண, நீ உன்னால் என்ன பண்ண முடியும், பகவான் பகவான் தான் இல்லையா, எல்லாம் பண்ணக்கூடியவன் அவருடைய சாமர்த்தியம் வேற. நம்ம சுவாமி சொல்வார் அவன் ராசலீலையை பற்றி, குருநாதரோட பக்தர் கணபதினு ஒரு மாமா இருந்தார், அவர் சொல்லுவார், ஏக ஏக கௌளன ஏக ஏக கிருஷ்ணன் பாட்டு உண்டு, ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் மாறி மாறி இருந்தது ராசலீலன்னு சொல்லுவா. சுவாமி சொல்வாராம், கிருஷ்ண பிரேமையினால ஒரு கோபிக்கு இன்னொரு கோபி கிருஷ்ணனா தெரிஞ்சான்னு சொல்லுவாராம். கிருஷ்ணனை தவிர இன்னொரு வஸ்து தெரியாதவள் தானே கோபி, அவளுக்கு வேற என்ன தெரியும் இல்லையா. பதிசுதான்மய பிராத்ரு பாந்தவான் அதி விலங்கியத்தை அதி அச்சுதாகத்தாவான், எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனை பார்க்கறதானே கோபி பிரேமை, இன்னொரு கோபி இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு சுவாமி சொல்லுவாராம். அது மாதிரியான ஒரு அற்புதமான பக்தியை கூட தவறாக புரிஞ்சுண்டு விபரீதமாக பண்ணுறவா, இதெல்லாம் பார்த்து 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 மனசு வெதும்பி போய் இப்படி இருக்கேன்னு வெய்யறது ஒரு பக்கம், பண்ணுறவாளை தட்டுறதோ பண்ணுறவாளை பற்றி பின்னாடி பேசுகிறதோ இல்லை அவளை பற்றி எழுதுறதோ, நாம் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேமேனு அடுத்த வேலையை பார்க்க போகிறதோ, இது ஒரு ரகம். இவர் என்ன பண்ணினார், மனுஷனால் சாதிக்கக்கூடியது இல்லை, இந்த பிரபஞ்சம் பூரா தப்பான வழியில் போயின்ட்டுருக்கு, எது நிலை இல்லையோ எது சாஸ்வதம் இல்லையோ அந்த மாயா விஷயங்களில் மோகப்பட்டு மயங்கின்றிருக்கு, எது சத்தம் அது தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு சொல்லலாம், எத்தனை பேருக்கு நாம் இப்படி சொல்ல முடியும்,
முடியாத காரியம். அதனால இதுக்கு காரண வஸ்து யாரோ அங்கே போய் பிடிப்போம், அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுவோம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகன்னு சொன்னி, அது வெறும் பொய்யா நிஜமா? உன் கண்ணுக்கு தெரியலையா இதெல்லாம்? இந்த அக்கிரமங்கள்லாம் நீ வா தேவே, அங்கே படுத்துட்டு இருக்காத, ஆனந்தமாக சௌக்கியமாக இருக்குது பெட்டுன்னு படுத்துட்டு இருக்காத, கீழே இறங்கி வா. வந்து இந்த ஜனங்கள் எல்லாம் மாற்று, இத்தனை பேருக்கும் பக்தியை கொடு, லௌகீக விஷம் குடித்த வாளுக்கு பகவன் நாமாங்கிற அமிர்தத்தை கொடு, அத்தனை பேருக்கும் பிரேமையை கொடு, அன்பை கொடு. இதை நீ பண்ணி தான் ஆகணும். முதல்ல பிரார்த்தனை, அப்புறம் டிமாண்டு. அப்படி ஆரம்பிச்சுட்டார். ஒரு சால கிராம பூஜை பண்ணுவார். பண்ணும்பொழுது நம்ம எல்லாரும் தான் வீட்டில் பூஜைன்னு பண்ணுறவா உண்டு, பண்ணுறவாள் சொல்கிறேன், பண்ணாதவாள் நிறைய பேர் ஆகிட்டா. இப்போ பூஜை ரூமே நிறைய பேர் வீட்டில் இல்லை. ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு பானலிங்கமோ சால கிராமமோ அவசியம் இருக்கணுங்கிறான். அப்படி இல்லாத வீடு வீடு இல்லைன்னுட்டான். பகவன் நாமம் சொல்லாத இடம் வீடு இல்லை. நித்திய பூஜை இல்லாதது பிரமாதமாக ஒன்றும் பண்ணவே வேண்டாம். மாகதா துளசி பாணிங்கிற துக்காராம் மகாராஜ், புண்ணியம் செய்தோருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு திருமூலர் அதையே தமிழில் சொல்கிறார். அவ்வளவுதான் கேட்குறார், வேறு ஒன்றும் கேட்கவே இல்லை. இவ்வளவு உண்டு ஜலம், ஒரு துளசி பத்திரமோ வில்லு பத்திரமோ, அவ்வளோதான் சுவாமி கேட்குறார். இது பண்ணி நான் நன்னா இருக்கணும். நம்மளுடைய வரிசையாக பிரார்த்தனைகள் பண்ணுவோமே. அத்வைதாச்சாரியர் என்ன பிரார்த்தனை பண்ணுவார்னா, கிளம்பி வா வைகுண்டத்திலேருந்து, கிளம்பி வா கோலோகத்திலேருந்து, கிளம்பி வா பூமியில் அவதாரம் பண்ணு, ஜனங்களுக்கு நல்ல வழியை காட்டுன்னு உருகி உருகி வேண்டிப்பார். ஒரு ஹூம்கார சப்தம் கொடுப்பார் பகவானே, அப்படி பிரார்த்தனை பண்ணுவார் உருகி உருகி. அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதே மாதவேந்திரபுரி சுவாமிகளை தரிசனம் பண்ணினார். அவர் சாட்சாத் மத்வாச்சாரியாருடைய சிஷ்யர். அவர் தரிசனம் பண்ணி அவர்கிட்ட தன்னுடைய வேதனையை சொன்னார். யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, எங்கே பார்த்தாலும் அந்நியாயம் அக்கரமாக இருக்குது, நம்ம ஹிந்து தர்மத்துக்கு பாரத தேசத்துக்கு ஹானி வந்துடும் போல் இருக்குது, இதுக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள, பகவானை தானே நீ வேண்டுற, பகவானையே வேண்டிக்கும். நமக்குள்ளே புலம்புறதுல என்ன லாபம்? நானும் வேண்டிக்கிறேன், நீயும் வேண்டிக்கோ இல்லையா? ஆழ்க தீயதெல்லாம்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி எல்லா கட்டதும் இல்லாமலே போயிடட்டும், அது நடக்கும் நிச்சயமாக, பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு அவர் அனுகிரகம் பண்ணி அவர் அனுப்ப, அதுக்கப்புறம் சாந்திபூருங்கிற இடத்துல ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு இன்றைக்கும் இருக்கு. அந்த இடத்துல அற்புதமாக வேத வேதாந்த பாடம் எடுப்பார். நவத்வீபத்திலையும் ஒரு பாடசாலை வச்சுருந்தார், அங்கே ஒரு பிரான்ச் மாதிரி அங்கே வச்சுருந்தார். நவத்வீபத்தில் நிறைய பண்டிதாள் உண்டு, ஏகப்பட்ட பேர் படித்தவா, பகலெல்லாம் பாடம் சொல்லி தருவார். ராத்திரி என்ன சொல்லுவார் தெரியுமா? படிக்கிறதுன்னு ஒன்று உண்டுடா, அதை செயல்படுத்துறதுன்னு ஒன்று உண்டோ இல்லையோ, நடைமுறையை தியரி ப்ராக்டிக்கல் நம்ம சொல்கிறோமே. இன்றைக்கி பகலெல்லாம் என்ன படித்தாள்? வேதம் படித்தாள், வேதாந்தம் படித்தாள், சாஸ்திரம் படித்தாள் இல்லையோ? ஆமாம். இதோட சாரம் என்னங்கிறத அனுபவத்தில் பார்க்க வேணாமா? ஆமாம். அதுக்கு வழி ராத்திரி சொல்லித்தரேன் என்ன. எல்லாரும் வந்த உடனே கதவை சாத்திரன்னு ஜம்மு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம்.
கஷ்டமே இல்லாத பாடண்டா எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். கிரிதாரி ஷாம பஜோ ராஜே கோவிந்த பஜோ கிரிதாரி ஷாம பஜோ ராஜே கோவிந்த பஜோ மதுவன சஞ்சாரி பணிவு வேணும். உறக்க நாம சொல்லி கையை தட்டி தாளம் போடணும், போட்டுட முடியுமா எல்லாராலையும்? அப்ப என்ன சொல்லுவான், இந்த நாம சங்கீர்த்தன அனுபவத்துக்கு அப்புறம் நாங்கள் படித்த பாடம் எங்களுக்கு நல்லா புரியுறது. இல்லை அத்வைதாச்சாரியார்னு பேரை வச்சுட்டு ஜனங்களுக்கு பக்தி மார்க்கத்து மூலமாக அத்வைதத்தை காட்டினவர்கள். நம்ம குருநாதரோட தியான ஸ்லோகமே பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு தான். வெறும் புஸ்தகமாக படிச்சுட்டு நீயா அகம் பிரம்மாஸ்மி சோகம்னு சொல்லிட்டு சோகம் தான் வராது. பக்தி மூலமாக தான் அடைய முடியும்னு தான் அத்தனை அத்வைத ஞானிகளும் காட்டினான். அப்படி எல்லாருக்கும் ஆனால் இது அதிகம் பேருக்கு வரமாட்டான். ஏன் அந்த பாடசாலைக்கு போகாது ஐயா, அது பிரயோஜனமே இல்லை, ராத்திரியெல்லாம் அந்த கிழமை பஜனை பண்ணுறானா அங்கே போக. கிரகஸ்த தர்மத்தில் இருக்கார் அவர். குரு சொன்னபடி அவருடைய பால்ய வயசு இளம் வயசில் ரெண்டு பேர் அக்கா தங்கைகளை கல்யாணம் பண்ணிட்டார். கிரகஸ்த தர்மத்தில் இருக்கார், வைதிக தர்மத்தில் இருக்கார், பாகவத தர்மத்தில் இருக்கார். உலக க்ஷேமத்துக்காக பகவான் அவதாரம் பண்ணணும்னு தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். இப்பேற்பட்ட மகாத்மா ஜனங்களுக்கு அனுஷ்டானத்தை சொல்லிக் கொடுப்பார், ஞான மார்க்கம் சொல்லிக் கொடுப்பார், பக்தி மார்க்கத்தை அனுபவத்தில் சொல்லிக் கொடுப்பார். அப்பேற்பட்ட மகாத்மாவுடைய தொடர்ந்த பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்கு பகவானே ஏற்கனவே கிருஷ்ணாவதாரத்தை சங்கல்பம் பண்ணிவிட்டான்னு கௌடிய சம்பிரதாயத்தில் சொல்கிறான். கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு நாள் பிருந்தாவனத்தில் அந்த வசந்த காலம் எப்படி இருக்குன்னு ஜெயதேவர் சொல்றார். பிருந்தாவனத்தில் வசந்தே எப்படி இருந்ததுன்னு சொல்றார். இளவேனில் காலம், எங்கு பார்த்தாலும் அடர்ந்த மரங்கள், தமால விருட்சம், அதோட நிழல் கருமையா இருக்கும். அந்த நிழல்களில் கிருஷ்ணன் நின்றுதானே எங்க இருக்கானே தெரியாது. அவன் இடுப்பில் இருக்கிற பீதாம்பரத்தை வச்சுதான் கண்ணன் அங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். வேணு கானத்தை வச்சுதான் கண்ணன் அங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் கண்கள் இங்கும் அங்கும் பார்க்கும்போது அதுல இருக்கிற அந்த வெள்ளை வெளியால தெரிஞ்சுக்க முடியும், கருவியால தெரியாது. நெத்தியில் இருக்கிற கோபி சந்தனத்தினாலும் தெரியும், சிரிச்சானா அந்த முத்து பல் வரிசையால் தெரியும். அப்படி தமால விருட்சத்தடியில் தமால தள நீலான அங்கே நின்றுருப்பான். வாயு பகவான் எப்படி சேவை பண்ணுறாராம், கோமள மலைய சமீரே லலித லவங்க லதா பரிசீலன எல்லா சுகந்தமான புஷ்பங்களுக்குள்ளெல்லாம் பூந்து 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 அந்த வாசனையெல்லாம் கிரகிச்சுண்டு அப்படி கிருஷ்ணன் மேலே அப்படி சென்ட்டு போடுற மாதிரி போடுறான் வாயு பகவான். ஜிலு 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 காத்தடிக்கிறது, ஒரு பக்கம் மயில் ஜம்முன்னு தோகை விரிச்சு ஆடுறது,
கண்ணனுடைய திருமேனி எந்த நிறமோ அந்த நேரத்தில் ஆகாசத்தில் மேகங்கள்லாம் திரண்டிருக்கு. அவன் இடுப்பில் இருக்கிற பீதாம்பரம் மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வெட்டுறது, மழை பொழியில, ஆனால் சிலு 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 சிலுன்னு ஒரு சூழ்நிலை. மயில் ஜம்முன்னு தோகை விரிச்சு ஆடுறது, குயில்கள் அழகாக பாடுறது, இந்த அழகான புஷ்பங்களில் இருக்கக்கூடிய தேனை பருகிறதுக்காக வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணுறது, அதை சுதியாட்டம் வச்சுட்டு குயில் எல்லாம் பாடுறது. கோக்கில கூச்சித்த குஞ்ச குட்டியிரே ஜெயதேவ சுவாமி, மதுகர நிகர கரம்பித, அப்படி அற்புதமான அந்த சூழ்நிலை. விகரதி ஹரிரிக, கிருஷ்ணன் அப்படி இருக்கான். பிரகிருத்திய இயற்கையே கிருஷ்ணனுடைய லீலைக்கு எல்லாம் தன்னை மாத்திக்கிறதான். இங்க நிறைய கோபகுட்டிகள்லாம் வந்திருக்கா, முக்தவதூ நிக்கரே விலாசினி விலசதி கேளிப்பறை ஆடின்னு இருக்கான். நீ இந்த இடத்துல இரு, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டான். அங்கே அவன் நின்றுருக்காரு ஆதே பாவம். கிருஷ்ணனுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அப்படிலாம் அலங்காரம் பண்ணிண்டு, கையில் தானே ஒரு மாலை தொடுத்து எடுத்துண்டு, அதில் இருக்கிற அந்த ஈரம் போகிறதுக்குள்ள அப்படி சில்லுன்னு சாமி கழுத்தில் போடணும்னு ஒரு ஆசை. ஈரத்துணி வேறு சுற்றி வச்சு அதை பத்திரமாக எடுத்துன்னு வந்து திருவடிகளை போடுறதுக்கு புஷ்பமெல்லாம் எடுத்துட்டு சுகந்த சந்தனம் எல்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணனுக்கு இப்படிலாம் சேவை பண்ணணும் அப்படிலாம் ரொம்ப ஆசையோடு கண்ணா கண்ணா கண்ணான்னு வந்து நிற்கிறா. இது எங்கேயோ ஒரு பக்கம், அவன் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கான். நேரம் ஆக 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 வரலையோ, யார் அமிதா எந்த பக்திக்கு பாக்கியம் கிடைச்சதோ எனக்கு கிடைக்கலையே, எனக்கு இங்கே போயிடுதா, ஏமாத்திட்டாரா சுவாமி என்ன. இந்த தாபத்தினால கையில் இருக்கிற புஷ்ப மாலை அப்படியே வாடுறது, கண்ணில் தாரதாரியா ஜலம் கொட்டுறது. எனக்கு பக்தி இல்லையா கண்ணா, என்னை விட்டுட்டியா, என்னை மறந்துட்டியா, நீ சொல்லித்தானே நான் அங்கே இருக்கேன். தாபத்தோடு துடிச்சுட்டு இருக்காளாம். திடீர்னு காத்துல இலைகள்லாம் அப்படி போறத பார்த்தா, பத்தி பத்தே விச்சலி ஆஹா கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னு தோன்றதான். அப்புறம் தமால விருட்சத்தோட அடியில இருட்டா இருக்கா, ஓ கண்ணன் இங்க நின்று இருக்கானே அப்படின்னு கிட்ட போய் கண்ணான்னு கட்டிக்கு போனாலாம், யாருமே இல்லையா. அப்படின்னா தவிச்சு உருகி உள்ளம் நெகிழ்ந்தேனே உணர்வை இழந்தே மானச பெய்கையிலே கண்டேன் கான மழை பொழியும் வேணுவினோடனே மானச பெய் கண்ணத்திடை வந்து கண்ணி என்னை வந்து காதலிலே கலந்து கனிந்தவனை மானசத்துவமே எண்ணமெல்லாம் அந்த கண்ணனையே எதிர்பார்த்து வாடியே வரவை எதிர்பார்த்து வாடியே கரத்தில் மலர் மாலை கொண்டு நான் சென்றேன் உள்ளம் நெகிழ்ந்தேனே உணர்வை இழந்தேனே மனசு கண்டே கான மழை பொழியும் மனச அழுது 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 விலபதி ஹசதி விஷீதத்தி ரோதித்தி சஞ்சதி முஞ்சதி தாபம்னு கிருஷ்ணன் வந்துட்டு தான் நினைச்சுன்னு சிரிக்கிறா. அப்புறம் வரலேன்னு நினைச்சுன்னு அழறா.
பல்லியன் புலம்புறா, பூமியில விழுறா, பிறல்றா, இதெல்லாம் ஜெயதேவர் வர்ணிக்கிறார். ஹரிரீதி ஹரிரீதி ஜபதி சகாமங்கிறார். விரக விகிதம் மரணேன விக, அது மரணமே நடந்துட்டா மாதிரி அப்பேற்பட்ட ஒரு விரக தாபத்தை துடிக்கிறா, அழறா. சட்டுன்னு ஒரு நிமிஷம் தோணித்து, கிருஷ்ணன் வந்துட்டா கூட இப்படி இருக்குமான்னு தெரியாது. இந்த ஏக்கம் வந்து கிருஷ்ணன் கிட்ட நின்று பேசுறதை விட சுகமா இருக்கே. மனசால நினைக்கிறது நம்ம அனுபவத்தையே பாருங்கோ. மணிக்கணக்காக கியூவில் நின்று பெருமாளையே நினைச்சுட்டு போங்க. அங்கே உள்ள ஒரு நிமிஷம் தான் தரிசனம் கிடைக்கும். கியூவில் நிற்கிற நேரமெல்லாம் தரிசனம் பாவம் தானே இல்லையா? பண்டரிபுரம் போகிறோன்னா ட்ரெயினில் ஏறிடுதுனேந்து விட்டலையே நினச்சின்னு போகிறது. அங்கே போய் பார்க்குற தரிசனத்தை விட இந்த தரிசனம் அற்புதம் இல்லையா? என்றைக்கு போகிறேன், என்றைக்கு பார்ப்பறேன்? பாண்டுரங்க மனமோகன நேத்திர பருணி பாகின காய் அப்படி உருகி உருகி அழுதுட்டு அந்த விரக தாபம் இருந்ததுன்னா அதுதான் அற்புதம். அப்படி தவிச்சுட்டு இருக்கிறத கிருஷ்ணன் வந்துட்டானான். புல்லாங்குழலால் ராதே அப்படி தொட்டான், திரும்பியே பார்க்கல. ஏன்னா அந்த கிருஷ்ணனுடைய தியானத்துல சமாதி நிலையில இருக்காவள். ராதே ராதே கூப்பிடுறான், கண்ணை திறக்கல. ரொம்ப நேரம் கழிச்சு உலுக்கின உடனே இப்படி திரும்பி பார்க்கறான். பார்த்துட்டா கிருஷ்ணனை பார்த்தா ஒரு ஆச்சரியம் அவளுக்கு இல்லை. என் மேல கோபமா அப்படின்னா, கோபமும் தான் கோபம் இல்லையும் தான் அப்படின்னா என்ன பாரு. அழுது அழுது கண்ணு மையெல்லாம் கரைஞ்சி எடுத்து, தாபத்தினால மாலையெல்லாம் வாடி போயிடுது, கருகி போயிடுது, சந்தனம் எல்லாம் காஞ்சி போயிடுது. இந்த சேவை பண்ண முடியல, காக்க வச்சுட்டு இப்படி படுத்துறதே வழக்கமாக போயிடுது. அது கோபம். ஆனால் வராமல் இருந்தபோது அந்த அழுது கதறினேனே அந்த சுகம் கண்ணா உன்னை பார்த்தா கூட எனக்கு வரலைன்னா அப்படியா? ஆமாம், குமுதினி காய ஜானத்தோ பரிமளங்கிற துக்காரம் வராது. தாமரையோட வாசனை தாமரைக்கு தெரியாது. தாமரையில் இருக்கிற மது தேன் தாமரைக்கு தெரியாது. எங்கிருந்தோ வந்து பிரமரம் எடுத்துட்டு போயிடும். அது மாதிரி கண்ணா உன்னோட அழகு, உன்னை நினைச்சு ஏங்கினா கிடைக்கிற சுகம் உனக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். அதனால விரகம்ங்கிறது மிளனத்தை விட சுகம்னு சொன்னாலாம். கிருஷ்ணன் கண்ணத்தை கை வச்சு உட்கார்ந்து விட்டோம். இப்படியா? ஆமாம், நீ எத்தனையோ லீல பண்ணியிருக்க, நீ பகவானாக இருந்து எவ்வளவோ லீல பண்ணியிருக்க, பக்தாளோட நிலை உனக்கு தெரியாது. ஏன்னா நீ தான் தேவாதி தேவன், பரம புருஷோத்தமன் நீ. அதனால் பக்தி பண்ணுறதா உனக்கு என்னன்னு தெரியாது. உன் பக்தாள்கிட்ட நீ பணிவாக இருக்க, வாழ்க்கைலாம் சேவை பண்ணிட்ட அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணிருந்தது உட்பட எல்லோரும் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணர் அவன் குச்சேலருக்கு சேவை பண்ணியிருந்ததுலாம் இருக்கும் இல்லையோ. பக்தாட்ட நீ பணிவோடு இருக்க கிருஷ்ணா, ஆனால் பக்தி பண்ணினா அதுவும் உன்னையே நீ நினச்சி, உன் ரூபத்தை, உன்னோட சௌந்தரியத்தை, உன்னோட அழகை, உன்னோட குணத்தை, உன்னோட சௌலபியத்தை நினச்சி நினச்சி, உன் நாமத்தை நினச்சி நீ அழுதா அந்த சுகம் என்னங்கிறது உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு விட்டாளாம். என்ன நம்மளை போட்டு இப்படி சொல்லிவிட்டாளே அப்படின்னு கிருஷ்ணன் வருத்தப்பட்ட இடம் இன்னும் இருக்குது. பிருந்தாவனத்தை இம்லி தலான்னு பேர். விரக பாண்டு முராரி முகாம்புஜ துதிஹி அப்படின்னு கண்ணன் வெளிரி போயிட்டான். ராதையுடைய கௌர சுரூபம் இவனுக்கு வந்துடுத்தான். அவட மாதிரியான நிறம் இவனுக்கு வந்துடுத்தான். மதுரிப்பு ரகம் இத்தி பாவனசீரான்னு கண்ணனை நினைச்சு நினைச்சு ராத கண்ணனோட நிறத்துக்கே ஒரு நாள் வந்துட்டான்னு சொல்லுவா. ராதையோட நிறத்துக்கு ராதையை நினைச்சு கண்ணன் வந்துட்டானான். இது சித்திரப்படமாவே அங்க சுதையாய வச்சிருப்பான். இம்லி தலால போனா பார்க்கலாம். பிருந்தாவனத்துல பிருந்தாவனம் போயிட்டு வந்தேன் ஒருத்தர், எவ்வளோ நாள் இருந்தேன், ஹாஃப் அன் அவர் இருந்தேங்கிறார். என்ன சார் பார்த்தேளங்க, நான் பிரேம் மந்தின்னு புதுசாக ஒன்று கட்டியிருக்கான், லைட்டெல்லாம் பளிச்சு பளிச்சு நெறியிருது, அங்கங்கே தண்ணி கொட்டுறதுன்னா அது நம்ம ஊர்லேயே இருக்கே ஐயா, அதுக்கு பிருந்தாவனத்துக்கு போவானே. பகவானோட லீல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய், மகான்கள் லீல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் இந்த இடத்துல இப்படி உருகினாளான்னா வரணும். மகாபிரபு பிருந்தாவனம் போகிறதே, பரமஹம்சர் பிருந்தாவனம் போகிறதெல்லாம் கண்ணா நீ விளையாடின இடம் இருக்கே, நான் உன்னை பார்க்க முடியலையே. இந்த யமுனை இருக்கே நீ இல்லையேப்பா, இந்த கோவர்தனகிரி இருக்கே நான் உன்னை பார்க்கலையே, நீ கட்டின கடம்ப விருட்சம் இருக்கே கண்ணா நான் உன்னை பார்க்கலையே. ஓஹி ஜம்முனா ஓஹி பிருந்தாவன, ஓஹி ஜம்முனா ஓஹி பிருந்தாவன், ஓஹி பாதல் ஔசாவன் ஹே பகுதி மத்தே. Oh, oh, oh.
बजले वही जग के पालन वाला आ जा बांग के बिहारी आ जा என்னால முடியாத காரியம் காளிய நர்த்தனம் பண்ணினே காட்டு தீய குடிச்சேன் அகாசுர பகாசுரால வதம் பண்ணினேன் அதெல்லாம் பெருமை இல்லையே நீ பக்தனாக லாயக்கு இல்லைன்னு ராதே. அப்ப ராதைக்கு எம் மேல என்ன பக்தி இருக்கோ இந்த பாவத்துல நான் ராதையாகி பூமியில பரப்பேன் கண்ணனாகவும் ராதையாகவும் பூமியில பரப்பேன்னு யுகல அவதாரமாக அப்படிதான் வந்தார் மகாபிரபு வந்தார்னு சொல்லுவார். அரணியத்து ராதையாகி பிருந்தாரணியத்து ராதையாகி ஆவிலையே தேடி ஓடி அரணியத்து ராதையாகி ஹரியையே தேடி ஓடி தெருவெல்லாம் பூமியில் அவ்வளவு பேருக்கும் நாம கீர்த்தனத்தை அள்ளி கொடுக்கிறதுக்கு போகணும் புருஷனா தான் அவதாரம் பண்ணி ஆகணும். ஆனால் ராதிகா பாவத்தை அந்த ரூபத்திலே ஏத்துண்டாகணும். ராதிகாவோட அந்த கௌர வர்ணமாகி அந்த தங்க நிற திருமேனி பொன்னார் மேனியன் அப்படிங்கிற அந்த திருமேனியோட சகலத்தையும் துறந்த ஒரு அப்பேற்பட்ட உண்மத்த பக்தனாக உலகத்தில் அவதாரம் பண்றேன்னு பகவான் சங்கல்பிச்சுண்டாரா ஒரு முடிச்சு போட்டு வச்சுன்னுட்டார். இந்த பக்கம் நீ பூமிக்கு வா நீ பூமிக்கு வா அப்படின்னு அத்வைதாச்சாரியார் அது கிருஷ்ணாவதாரத்தில் அவரோட சங்கல்பம். இந்த பிரபு அவதாரத்துக்கு அத்வைதாச்சாரியார் சங்கல்பம் பூமிக்கு நீ வா நீ வந்து நீ நாம பிரச்சாரம் பண்ணு தெரு தெருவா வீடு வீடா போய் எல்லாரையும் நாம சொல்ல வை அவ்வளோ பெரியும் ஆட்கொண்டு உலகத்தை ஒரு பாபி கூட இல்லைன்னு ஆக்கணும். பாபம் பண்ணுறானே அவனா பழா போகணும் நாசமாக போகணும் அப்படி சொல்றது நம்ம மதம் இல்லை அவன் திருந்தணுங்கிறது மதம். அவனும் பாகவதனான அவனும் நாம சொல்லணும் நாம சொன்னால் எல்லா பாபமும் போயிடுங்கிறதுக்கு அது நிரூபணம் இல்லையோ. அப்படி ஹூங்காரம் பண்ணி 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 இவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அந்த பிரார்த்தனை பகவான் எப்படி நிறைவேற்றினான்ங்கிறது தான் அந்த திவ்ய சரித்திரம். ஒம்பது தீபங்கள் உள்ள இடம் நவத்வீபம்னு பேர். பதித்த பாவனியான கங்கை
பிரவாகமா ஓடிட்டு இருக்கிற இடம். பாகவதோட பாத தூளிப்பட்ட இடம்ங்கிறதுனாலையும் பகவானே அவதாரம் பண்ண பூமிங்கிறதுனாலையும் அந்த பூமி மேல கங்கைக்கு ஒரு காதலே உண்டு. அந்த காதலை என்ன பண்ணுவான், அப்பப்போ சாப்பிட்டுடுவா, அதை முழுகி போயிடும், அப்புறம் திருப்பி வெளியில வரும். அந்த இடத்துல சில்ஹட்டுங்கிற ஒரு ஊர்ல உபேந்திர மிஸ்ரர் அப்படிங்கிற பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்த பரம தார்மீகர், வேத வித்வான், அனுஷ்டாதா, அவருடைய 7 குமாரர்கள் 5வதா பிறந்தவர் ஜெகநாத மிஸ்ரருங்கிறவர். பிரபுவோட சரித்திரத்தில் ஒரு ஆச்சரியம், ஜெகநாதர்டேந்து வந்தார், ஜெகநாத மிஸ்ரருக்கு பிள்ளையா வந்தார், ஜெகநாதரோட கலந்துட்டார். இது மனுஷ ரூபமான ஜெகநாதர், அது சாட்சாத் ஜெகநாதர். ராமாயண ரசம்ங்கிற கிரந்தத்தில் சுதர்சன் சிங்கிறவர் சொல்றார், பகவான் யாருக்கு குழந்தையா பிறக்கிறாருன்னா, யாரெல்லாம் அவளோட பூர்வ ஜென்மாக்கள்ல வாத்சல்ய பக்தி பண்ணினாளோ, அவ பகவானை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவளை வச்சு வைப்பாராம், ரிசர்வ் பண்ணி வைப்பாராம், அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி அவளை அமுச்சுட்டு அவளுக்கு குழந்தையா பிறப்பாராம். நீ என்னுடைய இத்தினோண்டு விக்கிரத வச்சு எனக்கு பால் கொடுத்தே இல்லையா, ஏ கண்ணா அப்படின்னு கொஞ்சினே இல்லையா, நீ நிஜமாவே எனக்கு கொஞ்சறதுக்கு நான் உனக்கு வாய்ப்பு தரேன் உனக்கு அப்படின்னு வந்து பிறப்பாராம். அதனால பகவான அர்ச்சாவதார ரூபத்தில் என்ன பக்தி பண்ணினாலும் அந்த பக்தி நஷ்டம் இல்லை, பிரத்யக்ஷ பாக்கியம் கிடைக்கும்னு அவர் எழுதுறார். அப்படி மகாபிரபு சரித்திரத்தில் எழுதுற சாதுக்கள்லாம் சொல்றா, யாரு தசரதரா இருந்தாரோ, யாரு வசுதேவரா இருந்தாரோ, அந்த ஒரு ஜீவனே தான் வந்திருக்குங்கிற ஒரு பக்தி பாவனையில அவளோட திருஷ்டி அது. அந்த ஜெகநாத மிஸ்ரர் சில்ஹட்டிலேருந்து நவத்வீபத்துக்கு படிக்கிறதுக்காக வந்தார். படிக்கிறதுக்கு வசதி இருக்கிறதுக்கு பசங்க போவா, நம்ம ஊர்லேயும் இன்றைக்கெல்லாம் நிறையா அங்கே வெவ்வேறு ஊரில் போய் பசங்கள்லாம் படிக்கிறாளோ இல்லையோ, படிப்பு மட்டும் படிச்சுட்டோ தேவையில்லை, வேறு எதையாக படிச்சுட்டு வந்துட்டால் நமக்கு கவலையாக போயிடுறது. பசங்களை அமுச்சுட்டு இங்கே நம்ம புளிய கரைச்சு உட்காந்துட்டு இருக்கோம், புஸ்தகத்தோடு பட்டத்தோடு வருவான்னு பார்த்தா தகவலோடு வந்து சேர்றான், இன்னார் தான் உங்காத்து மாட்டு பொண்ணுங்கிறதோடு அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கோம். படிக்கிறதுக்கு போகிற இடத்துல நம்ம பண்பை விடாமல் நம்மளுடைய கலாச்சாரத்தை விடாமல் இருக்கணும். அப்படி இருந்துட்டார் அவர். காவியத்தில் பெரிய நிபுணராக இருந்தார், புரந்தரருங்கிற பட்டம் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு மகா வித்வான். ஆனால் வேத வித்தியோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், பகவத் பக்திங்கிற எண்ணம் உள்ளவர், அதே நேரத்தில் தான் படித்ததெல்லாம் பிரயோஜனப்படுத்தி தான் குடும்பத்தை நடத்தியும் ஆகணும். அந்த காலத்தில் பிராமணாலாம் வேறு இடத்துக்கு உத்தியோகத்துக்கு போகமாட்டான், இதில் என்ன வருதோ அதை வச்சுன்னு தான் வாழணுங்கிறது. ஏழ்மை எளிமைங்கிறது பிராமணாளுக்கு பூஷணமாக இருந்தது ஒரு காலத்தில். வசதி இருந்துருத்துன்னா தெய்வ பக்தி போயிடும்னு பயப்படுவான் இல்லையா. பெரியவா தெய்வத்தின் குரலில் ஒரு கதை சொல்லும்போது, ஒரு பாபம் பண்ணின ஒருத்தனுடைய பாபத்தை ஏற்றுக்கிறதுக்கு எந்த பிராமணன் வருவான்னு கேட்குறான், யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறா, சொர்ணம் தரேங்கிறான், சொர்ணம் வாங்கிட்டா என்ன உங்களுக்கு நல்லது தானேங்கிற ஒருத்தர், கஷ்டமெல்லாம் தீருமே, ஐயோ பாபம் பண்ணுறவனோட சொர்ணம், அந்த சொர்ணத்தில் பாபம் இருக்கும், அதனால நான் சகஸ்திராவர்த்தி காயத்ரி ஜபிச்சுட்டா பாபம் போயிடும்னா, அதை வாங்கினுட்டா ஜபிக்கணும்னு தோணவே தோணாதான். சந்தியாவனம் பண்ணுறது என்ன கஷ்டமா, காயத்ரி ஜபம் என்ன கஷ்டமா, நம்மளால் பண்ண முடியலையே. கும்போணத்தில் ஒரு இடத்துல உபன்யாசத்துக்கு போனேன், போன வாரம் மெட்ராஸில் மழை பெய்ய மாட்டேங்கிறது, நீங்களாம் பிரார்த்தனை பண்ணப்படாதா, நான் பிரார்த்தனை பண்ணலாம் மாமி, பகவான் நிச்சயம் மழை கொடுப்பார், ஆனால் எங்கள் குருநாதர் சொல்லுவார் ஞானானந்த சுவாமி, அர்க்ய ஜலத்தால் பூமி நனைஞ்சா மழையால் பூமி நனையும்னு சொல்லுவார், செலவில்லாத பரிகாரம், சிரமமே இல்லை. வருண ஜபம் பண்ண முடியுமா, நம்மளால் ஹோமங்கள் பண்ண முடியுமா, வாட்ஸ்அப்பில் ஏதோ மந்திரம் வந்திருக்கு ஜபிக்கோங்கிற, சந்தியாதனத்தை பண்ணுங்களேன், காயத்ரி ஜபம் பண்ணுங்களேன், பகவன் நாமா சொல்லுங்களேன், வான்மிகள் வழாது பேக சொல்லுங்களேன், வாழ்க அந்தன சொல்லுங்க, எப்படி மழை பொழியாமல் இருக்கும், வருண பகவானை மிரட்டி பொழிய வைக்க முடியாது பிரார்த்தனைனாலும். அன்புக்கு யார் கட்டுப்பட மாட்டான், நம்மளை மாதிரி மனுஷாலாம் கட்டுப்படணும், தெய்வம் கட்டுப்படாதா இல்லையா, அனுஷ்டானத்துக்கு அன்புக்கும் தெய்வம் கட்டுப்படும், காட்டியிருக்கா மகான்கள்லாம். அப்படி நல்ல அனுஷ்டாதாவாக பண்டிதராக இருந்து அந்த ஊர்லேயே இருந்துருக்கிறது நீலாம்பர சக்கரவர்த்தின்னு இன்னொரு பண்டிதர், பேல்காவ்ங்கிற இடத்துல இருக்கிறவர். அவருக்கு 2 பெண்கள், நல்ல பையனாக இருக்கானே, இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டானேன்னு சொல்லி யார் என்னன்னு விசாரித்து முறைப்படியாக வாத்தில் கேட்டு தன்னுடைய மூத்த பொண்ணு சச்சிதேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஜெகநாத மிஸ்ரருக்கு. இந்த திவ்ய தம்பதிகளுக்கு தான் மகாபிரபுடைய அம்மா அப்பாவாக இருக்கக்கூடிய பரம பாக்யம் இல்லையா.
ரெண்டாவது பொண்ணு அதே ஊரில் இருக்கிற சந்திரசேகர ஆச்சாரியாருங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இந்த சந்திரசேகர ஆச்சாரியாருடைய பவனம், அவர் வீடு இருந்த இடம், மகாப்பிரபுவோட சித்தப்பாவோட வீடு இருந்த இடம் தான் இன்னைக்கு கௌடியா மட்டா இருக்கு மாயாபூரில். சந்திரசேகர ஆச்சாரிய பவனம், அவர் பெரிய மகாத்மா. அப்புறம் எல்லா பொண்ணை பெற்றவாளுக்கு இருக்கிற ஒரு கரிசனம்தான். வீட்டோட மாப்பிள்ளைன்னு நேரடியாக சொல்ல மாட்டான், அங்கே விட இங்கே நிறைய சௌரியங்கள் இருக்கே, ஆத்தோடு இருக்க வேணாம், தனியாக வீடு பார்த்து தரேன், இது பண்ணினாலும் நாங்கள் கண் பார்வையில் இருக்கோம், கவனிச்சுப்போம், அப்படி இப்படின்னு சொல்லி காரைக்கால மேற சரித்திரத்திலே அது வருது. அப்படி அந்த ஊர்லேயே இருக்க வச்சுட்டார். அவர் மாயாபூர்லேயே கிரகதாசிரமத்தில் இருந்தார். காலக்கிரமத்தில் குழந்தைகள் பிறந்தது, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எட்டு குழந்தைகள். அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாள், அத்தனைக்கும் செல்வம், பாரம்னு நினைக்க மாட்டான். நீங்கள் நாம் பாரம்னு நினச்சி குறைச்சுன்னுட்டோம், நம்ம தர்மத்தை விட மற்றதோட பாரம் ஜாஸ்தியாக போயிடுது இல்லையா. நம்ம அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் முதல்ல தான் நம்ம தான் கேட்குறோம், ஆனால் அது நமக்கு எதுக்காக கொண்டு வராங்கிறது புரிய மாட்டேங்கிறது. சத்தான குடும்பங்களில் நிறைய குழந்தைகள் இருக்கணும், அத்தனை சத் பிரஜைகள் இல்லையா. ஆனால் சந்தோஷப்பட முடியல, ஏன்னா எட்டு குழந்தைகளும் ஒன்று ஒன்றா போயிடுது. சிலது பிறந்த ஒன்றையே போயிடும், பிறந்து சில நாட்கள் சில மாதங்கள் அப்படி எட்டு குழந்தையை பலி கொடுத்த அந்த தாயார் தகப்பனார் மனசு என்ன பாடுபடும். அவளுக்கு தெரிஞ்ச பரிகாரங்கள்லாம் என்னென்னமோ பண்ணினா, வேதம் தெரிஞ்சவா தானே, ஒன்றுத்துக்கும் நடக்கலை. பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஆறு பேர் முன்னாடி போறாப்பில் பண்ணினார் இல்லையா, அது மாதிரி இதில் எட்டு குழந்தைகள் போனால் ரொம்ப வேதனைப்பட்டுருந்தா. காலக்கிரமத்தில் எல்லா மகான்களுடைய ஆசீர்வாதத்தினாலே அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. சத்குரு ஞானானந்த பகவானோட சரித்திரம் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன், மும்பையில் நாராயணன் ஒரு பக்தர் இருந்தார், அவருக்கு குழந்தை பிராப்தம் இல்லை, கரு கலைஞ்சுட்டே இருக்கு, பல தரம் ஆன உடனே டாக்டர் சொல்லிட்டா அவளுக்கு இனிமேல் உடம்பு தாங்காது, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, மெடிக்கலி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டான். சரின்னு மனசை தேத்தின் விட்டார். அவரோட அம்மா அப்பாவுக்கு ஒத்துக்க முடியல, ஒரு பேரனை பேத்தியே வேணுங்கிற எண்ணம், என்ன நடக்கணுமோ ஈஸ்வர சங்கல்பத்தில் தான் நடக்கும், என்றைக்கு நடக்கணுமோ நடக்கும்னு தெரிஞ்சவா கவலைப்பட மாட்டான். சில பேருக்கு கவலை இருக்கும், அதுவும் பகவானோட லீலை தான். இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா தெரிஞ்சதெல்லாம் பண்ணி நான் ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் மத்துங்கா பஜன் சமாஜில் ஹரிதாஸ் சுவாமிகள் உபன்யாசம் அதுக்கு அவர் போயிருக்கார். அங்கே உபன்யாசத்தில் அவர் சொல்கிறார், சாட்சாத் பாண்டவங்கனே பூமியில் அவதாரம் பண்ணி தபோவனத்தில் என் குருநாதர் ஞானானந்த சுவாமியாக இருக்கார், அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கோ, உங்கள் பிரார்த்தனையெல்லாம் நடக்கும்னு சொல்கிறார். பிரார்த்தனை நடக்கிறதோ இல்லையோ இப்படி சொல்கிறாரே, ஒருத்தரை பார்க்கணுமே நம்ம. அப்படி தக தக தகான் கௌராங்க சுந்தரமாக தான் இருப்பார் அவரும், பேர்பட்ட அழகு சுவாமி, அழகு சுந்தரமே என் ஆராவமுதமேன்னு, தேஜோமயமான மகா தபஸ்வி மகாஞானி கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்லும்போது பரமஹம்ச பாகவதருங்கிறார், பாகவதருக்கு பாகவதர், பரமஹம்ச ஞானிக்கு ஞானிங்கிறார். அத்தனை பேருடைய குழந்தை மாதிரி பழகக்கூடியவர். இந்த பெருமையெல்லாம் கேட்டுட்டு பார்க்கணும்னு ஆசை வந்துடுத்து. நடுவில் வீட்டில் ஜோசியம் எல்லாம் பார்த்தா, ஒரு பிள்ளையார் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னான். பண்ணுள்ளாமே நார் அப்பா எங்கே பண்ணுறதுன்னு கேட்டார். நம்மெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம், இங்கே கட்டிவிட்டா திடீர்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானா அந்த கோவிலை யார் கவனிச்சுப்பா, கிராமத்தில் சொந்த ஊரில் கட்டினா அங்கே யார் பூஜை பண்ணுவா, நம்ம இருக்கிற இடத்துல தானே பண்ண முடியும், பணம் காசு செலவழிக்கிறதுக்கு அச்சம் இல்லை ஆனால் சாத்தியம் இல்லையான்னு விட்டுட்டார். தபோவனம் வந்தார், சுவாமி தரிசனம் பண்ணினார். இவர் பூஜை பண்ணிட்டு இருந்த பாலகிருஷ்ண விக்கிரகத்தை சுவாமி தான் கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு நைவேத்தியம் பண்ணுற பாலை தனக்கு கொடுக்க சொல்லி சாப்பிட்டுட்டார். பாத பூஜை இவரை பண்ண வச்சார். பாத பூஜைக்கு முன்னாடி ஒரு கணபதி மூர்த்தியை கொடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ண சொன்னார், பண்ணினார். சாமிகிட்ட தன்னோட குறைகள் எதையும் அவர் சொல்லலை. சுவாமி சொன்னார், பிள்ளையார் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் ஆயிடுத்துன்னார். அவர் ஆச்சரியப்பட்டார், எப்படி இவருக்கு தெரியும்னார். சந்ததி பிராப்தி உண்டுன்னு விட்டார் சுவாமி. இத்தனை குழந்தைகள் அபார்ட் ஆயிடுத்தேன்னு கவலைப்பட்டவா, பலகீனமாக இருக்காளேன்னு, அந்த ஞானியோட வாக்கு எப்படி பொய்யா போகும், ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தையாக பிறந்தது. அது மாதிரி குழந்தை நிறைய பிறந்து பிறந்து போகிற துக்கத்தில் இருக்கிறவா. அத்வைதாச்சாரியரை நமஸ்காரம் பண்ண அவர் அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணினார்.
அழகான பிள்ளை குழந்தை பிறந்தது. விஸ்வரூபன்னு நாமகரணம் பண்ணினான். பேருக்கு ஏத்தாப்புல இப்படி கூட ஒரு அழகா ஒரு பிள்ளை இருக்க முடியுமான்னு, இது மாதிரி இன்னொரு சிருஷ்டி பிரம்மா பண்ணியிருப்பாரான்னு சந்தேகம் தான் நினைக்கிற அளவுக்கு அத்தனை அழகு குழந்தை. அழகு மட்டுமானா அத்தனை அறிவு, அத்தனை பணிவு, அத்தனை வித்தை, அப்படி இருந்துட்டான் அவன். ஊரே சொல்லித்து சச்சிதேவி வருத்தப்பட்டியே குழந்தை பிறக்கலே பிறக்கலேன்னு, இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தான் இவ்வளவு தவம் இருந்திருக்கேன் நீ, எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை பிறக்கலையே, பார்த்துட்டே இருப்பா எல்லாரும். எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக இருப்பான், ரொம்ப பணிவாக இருப்பான். ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான், அதிகம் பேச மாட்டான், வார்த்தையை செலவழிக்க மாட்டான். சத்சங்கத்திலேயே நாட்டம் உள்ள பையன். அத்வைதாச்சாரியார் பாடசாலை படித்தா கேட்கவா வேணும், பகலெல்லாம் வேத வேதாந்தம் சொல்லி கொடுப்பார், ராத்திரி என்ன பஜனை பண்ணி விட்டுடுவார் எல்லா பசங்களையும். இன்றைக்கும் ஹைதராபாத் வேத பவனில் போனேன்னா குழந்தைகள்லாம் ஜம்முன்னு காலங்காத்தால் எந்த குட்டி 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 குழந்தைகள் எல்லாம் வாமன மூர்த்திகளாக இருக்கும், கண்கொள்ளா காட்சி, அவசியம் ஒரு தினம் பார்க்கணும். எல்லாம் ஜம்முன்னு காலங்காத்தால் எந்த சந்தியாவதனம் பண்ணுறதையும் சமிதாதானம் பண்ணுறதையும் அங்கே நடக்கிற அந்த வேத காரியங்கள் ஏதோ ரிஷிகள் காலத்துக்கு போயிட்டாபல இருக்கும். ராத்திரி நம்மளாம் பஜனை பண்ணினா மாமா நாமாச்சாபாச்சார் மாமா நாமதேவி கீர்த்தனை கறி மாமா ஒன்றுனா கேட்க பிருந்தாவனுமே குஞ்சு பவனும் பாடினா எல்லாம் குதிக்கும், கித்தி சுக்குமாருகேன்னு குதிக்கும், ஜில்லு ஜில்னு குதிக்கும். திருவண்ணாமலை செந்தில் கருவாடிகளுடைய பாடசாலை ரமணாசிரமத்து பாடசாலையும் குழந்தைகள் எல்லாம் அவர் அப்படி தான் வைக்கிறார், வேதம் கற்றுக் கொடுக்குறார். சந்தர்ப்பம் கிடைச்சா நாம சங்கீர்த்தனத்தை விடவே விடாதுங்கிறார். ஆனால் பாகவத தர்மம் வைதிக தர்மம் ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு இருக்கா, பாக்கியசாலிகள். அப்படி தான் அத்வைதாச்சாரியார் நடத்தினார். விஸ்வரூபன் அப்படி இருந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு ஜம்முன்னு வந்துட்டு இருக்கார். ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம் இவாளுக்கு, பகவான் பிரசாதம் கொடுத்துட்டானே. இந்த பிள்ளைக்கு ஒரு 10 வயசு இருக்கும், 5 வயசுலேயே வித்யாபியாசம் எல்லாம் பண்ணிவிடுவா, 7 வயசில் உபநயன சம்ஸ்காரம் பண்ணுவாள், பாடசாலையில் சேர்த்துருவா. அத்வைதாச்சாரியருடைய பாடசாலை சாந்திபுரத்தில் தான் பிரதான பாடசாலை, மாயாபுரத்தில் ஒரு பாடசாலை வச்சுருந்துருக்கார். வந்து வந்து போவார், வீடு அங்கேயே இருக்கிறதுனால போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருந்தார். அங்கேயே தங்க வேண்டாம் அப்படின்னுட்டு, ஏன்னா திடீர் திடீர்னு கங்கை கொண்டு போயிடும் சில இடங்களெல்லாம், இடம் மாற்றுண்டே இருப்பான். அங்கெல்லாம் ஆற்றுக்கு வந்து படிச்சுட்டு போயிட்டு, ஆனால் பெரும்பாலும் பாடசாலையிலே இருப்பான். அவனுக்கு 10 வயசு இருக்கிறதே இந்த பாக்யவதியான சச்சிதேவிக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது. நிறமாசமாக இருக்கிறத அத்வைதாச்சாரியாரை நமஸ்காரம் பண்ணினா, விஸ்வரூபன் மாதிரி குழந்தையை கொடுத்த நீ உத்தமியமா, இந்த உலகத்தையே உத்தாரணம் பண்ணக்கூடிய ஒரு அவதார புருஷன் உனக்கு பிறப்பான்னு ஆசீர்வாதம் பண்ண. தனோ சாலக்கிராம பூஜை பண்ணி நீ வா வான்னு கூப்பிடுறோமே, அவன் தான் இங்கே வரப்புறான்னு அவருக்கே தெரியல. நம்ம யாரை கூப்பிடுறோமோ அவர் அறியாமல் அந்த ஆசீர்வாத வாக்கு வந்துடுத்தோம். அப்பேற்பட்ட ஒரு வேத பண்டிதர் பரம பக்தர் வாயிலேருந்து அந்த ஆசீர்வாத வாக்காக பகவானே வெளிப்பட்டான். 1486வது வருஷம் ஆங்கில வருஷம், பால்குண மாசம், நிற மாசமாக இருக்கா, எந்த நேரத்துலையும் பிரசவம் ஆகிடும். அந்த காலத்தில் வீட்டிலேயே தானே பிரசவம் பார்ப்பா இல்லையா, பக்கம் பக்கத்து பொம்மநாட்டிகள்லாம் வருவா, மருத்துவ வச்சு வருவா. அவ சொன்னா குழந்தை பிறந்து பிறந்து நிறைய போயிடுத்து, விஸ்வரூபன் தங்கிவிட்டான் சந்தோஷம் இருந்தாலும், அந்த வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு குடிசை போட்டு அங்கே பிரசூதி கிரகம்னு சொல்லிட்டு பிரசவத்துக்குன்னு ஏற்பாடு பண்ணிவிடுவோம். வேப்ப மரம் காத்துப்பட்டா ஏதாவது ஒரு துர்தேவதைகள் இருந்ததுன்னா கூட அதனால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல, அங்கே வச்சு ஆத்து பின்பக்கமே அவன் சத்குருநாதனுடைய ஒரு உபதேச மொழி நான் அடிக்கடி சொல்லுவேன். உடம்பெல்லாம் புண்ணு வந்து ரோகம் வந்தவன் ஒருத்தன், எத்தனையோ வைத்தியம் பண்ணினா குணமாகலை, இன்னொரு வைத்தியரை போய் பார்த்தான், எவ்வளவு சாப்பிட்டும் குணமாகலை, உடம்பெல்லாம் புண்ணு வந்துட்டே இருக்குன்னா, வீடு எங்கேனர் புளியந்தோப்புலன்னா, வீட்டை மாற்றி வேப்பந்தோப்புக்கு போயிடுனர். சரி மாத்திட்டா போச்சு, மருந்து கொடுக்கணும், அதுதான் மருந்துன்னாரான். என்ன புளியந்தோப்பில் இருந்த புளியங்காத்துப்பட்டு புண்ணு வந்தது, வேப்பந்தோப்புக்கு போயிட்டா வேப்பங்காத்து பட்டா குணமாயிடும், அசத் சங்கத்தினால உண்டான பாபம் சத் சங்கத்தினால கிடைச்சிடும், அதுக்கு தனியா வேற மருந்து தேவையில்லை இல்லையா. வேப்பங்காத்துலயே சுவாசிச்சுண்டு இந்த பிரசூதி கிரகத்தில் இருக்கா. கிருஷ்ணனை வயத்தில் சுமந்த தேவைக்கு மாதிரி அப்பேற்பட்ட தேஜஸ்வினியாக தேஜோமய ரூபிணியாக இருக்க, பரமம்சர் சரித்திரத்தையும் சந்திரமணி தேவி ஜொலிச்சான்னு வருது.
தேவதைகள்லாம் தரிசனம் கொடுத்தான்னு ராமகிருஷ்ண பரமசர் சரித்திரத்தில். சந்திரமணி தேவி பாவம் படிக்காத ஒரு பட்டிக்காட்டு பொம்பளை தானே, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆத்துக்காரோட சொன்னாலாம், யார் யாரும் புதுசு புதுசாக வரா, நிறைய நகையெல்லாம் போட்டுருக்கா உடம்புல, பளபளபளன்னு இருக்குது துணிமணியெல்லாம், ஏதோ வாகனங்கள்லாம் வரா, என்னமோ பேசுகிறா, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது, எதுக்கு வரான்னு தெரியல, என்னை சுற்றிட்டு போயிடுறான். நீ மத்தியான நேரம் ஒரு பிள்ளையாண்டா வந்தான், அன்னப்பறவை மேலே வரு மேலே ஏறி வந்தான், முகம் பண்ணால் சவந்து இருந்தது, வெயில் வந்திருக்கியோ என்னமோப்பா, கொஞ்சம் ஜலமும் மோரோ குடிக்கிறியான்னு சிரிச்சுட்டு மறைஞ்சு போயிட்டாங்கிற பிரம்மதேவனே தரிசனம் கொடுத்துருக்கான் தெரியலையா அவளுக்கு. அவதார புருஷால் வரும்பொழுது அதுபடியும் தேவதா தரிசனங்கள் வருமா. மகாரணி முரளிதர சுவாமிகள் பாட்டில் மகாமந்திரம் சொன்னா தேவரும் பெரியவரே தெய்வங்களும் தெரியும், தேவாளாம் தெரியுமா, விடாம நாமா சொன்னா இத சொல்ல வச்சவர் வரப்போறார்னா எப்பேற்பட்ட ஒரு தரிசனமா இருந்திருக்கும் அது. இந்த நாம சங்கீர்த்தனம் என்ற அத்வைதாச்சாரியாளுக்கும் அவ பாடசாலை பசங்களுக்கும் வித்வான்கள் நொடிலையும் மரியாதை கிடையாது. என்ன ஒருத்தர் கேட்டார், நான் ஜபம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஊர்ல, இங்க மகன்யாசம் சொல்றா வரையலான்னார். நான் வேத அத்தியனம் பண்ணலை மாமா, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஏதோ படிச்சுட்டு வேலைக்கு போனவன், அதனால் இதெல்லாம் தெரியாதுன்னு. அப்போ வெறும் பஜனை தானா அப்படின்னா, பஜனை வெறும் பஜனையா வந்துடுமா அப்படி இல்லையா? கோவிந்தம் பஜ மூடமதேன்னு ஆச்சாரியன்னு சொல்லிட்டு போயிட்டார். வேத அத்தியனம் பண்ணலேங்கிறது நம்ம பிறந்த குலத்துக்கு நமக்கு ஒரு குறை தான், ஆனால் நஷ்டம் இல்லைங்கிற மகான்கள் நாமா இருக்குன்னு சொல்கிறான் இல்லையா, அது கூட்டின்னு போகிற இடத்துக்கு இது கூட்டின்னு போயிடும்னு தானே சொல்கிறா, எதையும் பழிக்கலை. வித்வான்கள்லாம் மதிக்க மாட்டான் அத்வைதாச்சாரியாவை, வேறு மதத்தை சேர்ந்தவாளும் மதிக்க மாட்டான், பஜனை பண்ண போகிறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவான், வித்வான்களும் கிண்டல் பண்ணுவான். இந்த வாமாச்சாரிகளாக இருக்கிற சண்டி பூஜை பண்ணுறவாளும் பரிகாசம் பண்ணுவான், பஜனை பண்ணுறவாட்டா ஒரு இழப்பம். நான் உத்தியோகத்தில் இருந்தபோது எங்கள் ஆஃபீஸில் எனக்கு பட்ட பேர் என்ன தெரியுமோ, பானபத்திரர்னு பட்ட பேர். என்ன கோவிலில் பஜனை பாட்டெல்லாம் பாடுறாருன்னு சொல்கிறானா அதில், அதனால் நான் பஜனை பாட்டை பாட எனக்கு ஒரு பட்டம். இதை ஒருத்தன் கூப்பிட்டு சொன்னால் உங்களுக்கு தான் நிக்னேம் சார்னா, ரொம்ப பெருமையாக இருக்குப்பானே, நான் அவருக்கு சிவபெருமானே நேரம் வந்துவிட்டார், எனக்கு அவ்வளோ தகுதியே இல்லையே, அவள் பெரிய பட்டம் தான் கொடுத்துட்டேன். நீ பாகவத பட்டம் கிடச்சிடுமா, மனாவா ஹரிச்சா தாச துக்காமனே மாசி ஆசை துக்காராம் மகாராஜா சத்ரபதி சிவாஜிட்ட, சிவாஜி மகாராஜான்னு சொன்னால் சந்தோஷப்படாதே, ஹரிதாஸ் சொன்னால் சந்தோஷப்படு, பாகவதன்னு சொன்னால் சந்தோஷப்படு. பாகவதால் மகிமே என்றைக்குமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது, அப்படி எல்லாரும் பரிகாசம் பண்ணக்கூடியவா, பாகவத தர்மத்தை இகழக்கூடியவா, கர்மட்டர்களாக இருக்கக்கூடியவா. இந்த பௌர்ணமியும் போது அன்றைக்கி சந்திர கிரகணமும் வருது, கிரகணம் விட்டு பௌர்ணமி பிரகாசிக்க போகிறது, கிரகண நேரத்தில் நிறைய ஜபம் பண்ணால் பலன் உண்டு. பௌர்ணமியும் போதும் அம்பாளை பூஜை பண்ணுவாள், சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுவாள், குருநாதாளெல்லாம் பூஜை பண்ணுவாள், கிரிவலமும் வரா. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் பௌர்ணமி விசேஷமான நாள், சந்திரனோட பூர்ண கலைகள் இருக்கிறதுனாலே, மனோகாரகன் சந்திரன் இல்லையா, அதனாலே பௌர்ணமி அன்னைக்கு மனசு இயல்பாகவே சத்துவகுணத்தோடு அடங்கி இருக்கும். அன்றைக்கி எந்த மந்திரம் சொன்னாலும் எது ஜபம் பண்ணினாலும் பலன் உண்டு, கிரகண காலத்திலையும் அதிக பலன் உண்டு. கிரகணமும் பௌர்ணமியும் வருதுன்னா ரொம்ப சந்தோஷம், நிறைய கங்கை பிரவாகமாக ஓடும் இன்றைக்கும் மாயாபுரில் பார்க்கலாம். கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்காக பல ஊர்லேருந்தெல்லாம் கூட வந்திருக்கான், கங்கைக்கரை இல்லாதவாள்லாம் ஜபம் பண்ணுறவா இருக்கா. அத்வைதாச்சாரியால் மாதிரி உள்ள சாதுக்கள்லாம் ஜபம் பண்ணினா பலன் தான் இல்லைங்களே, நான் உள்ளுக்குள்ளே ஜபம் பண்ணால் எனக்கு தான் தெரியும், உறக்க ஹரிபோல் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவான் அப்படின்னு. இவ பாகவத கோஷ்டி ஒரு பக்கம், ஜபம் பண்ணுறவா ஒரு பக்கம், தர்ப்பண அனுஷ்டானங்கள் பண்ணுறவா ஒரு பக்கம். அத்வைதாச்சாரியால் எந்த அனுஷ்டானத்தையும் விடமாட்டார், தர்ப்பணம் எதையும் விடமாட்டார், அதை பண்ணிவிட்டு அதை பண்ணுற நேரத்தில் பண்ணிவிட்டு பாக்கி நேரத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன். எல்லாருக்கும் விசாரணும் இல்லையா, அப்படி எல்லாரும் இருக்கா. இங்கே இந்த பக்கம் எந்த நேரத்தில் பிரசவம் ஆகிடுமோ தெரியலையே,
கிரகண புண்ணிய கால ஸ்நானம் முக்கியம்தான், அதை விட நவப்பிரசூதியாக இருக்கா, பக்கத்தில் யாரும் இல்லைன்னா தப்பாக போயிடுமே, அப்படியே ஒரு சில பேர் இருக்கா, அவளோட சகோதரி எல்லாரும் இருக்கா, ஸ்ரீவாசருடைய பத்னியெல்லாம் வந்திருக்கா, உதவிக்கு வந்திருக்கா. ஜெகநாத மிஸ்ரர் எந்த நிமிஷமும் செய்தி வருமேங்கிற எண்ணத்தோடு இருந்துட்டுருக்கார். அன்றைக்கி என்ன தினம், இன்னொரு விசேஷம் என்ன, ஹோலி புண்ணிய தினம். ஹோலி பண்டிகையே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் ராதிகா தேவியும் கொண்டாடினதான். ரெண்டு பேரும் ஒத்தர் மேலே ஒத்தர் இந்த வர்ணத்தை அடிச்சுண்டு, பாக்கிய சக்கிகள்லாம் கண்ணன் மேல் அடிக்க, கண்ணன் அவா மேல் அடிக்க, கோப பசங்கள்லாம் அடிக்க, யமுனை எல்லாம் கலர் மாறிடுத்துங்கிறா மீரா. அப்புறமா அத்தனை பேரும் சேர்ந்துட்டு ஊஞ்சல் ஆடினாலாம் காட்டு கொடியில கட்டி பக்தி பண்றவாள்லாம் இருக்கிற நாள், தேசம் பூரா கொண்டாடக்கூடிய நாள். அந்த தினத்துல அத்வைதாச்சாரியாள் மாதிரி, ஸ்ரீவாசர் மாதிரி பக்தாள்லாம் கங்கை கரையில நாம சங்கீர்த்தனம் மண்டாளாம். கிரகணம் பிடிச்சது விட்டுடுத்தோ, கலிங்கிற கிரகணம் பிடிச்சிருக்கு நம்ம தர்மத்தை, அது விட்டுடுத்து. அங்க பூர்ண சந்திரன், இங்க கௌர சந்திரன் உதயமாயிட்டான்.
அத்தனை பேர் ஹிருதயத்திலையும் சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். முகலாய வம்சத்தை சேர்ந்தவன், அந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த வரட்டு வேதாந்திகள், இந்த சண்டி பூஜை பண்றவா, எல்லாரும் சேர்ந்து சொல்ல இவன் இன்னும் குஷி ஆயிடுதா, நாங்களும் சொல்றோம் சொல்லு ஹரிபோல் ஹரிபோல், எல்லாரும் ஒரே கத்திராளாம், ஒரே ஆனந்தம், கங்கக்கரையில ஒரே ஆனந்த பஜார், அங்க குழந்தை பிறந்துட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இந்த பிரசவ வேதனை இல்லாமல் அப்படியே ஒரு தியான லயத்தில் இருந்தான் சச்சிதேவி. அக்கம்பக்கத்து பொம்மநாட்டுகள்லாம் ஓடி ஓடி வந்துட்டான். குழந்தைய பார்த்துட்டு இவா சொல்றது தான் புருஷா கேட்க முடியுமே தவிர புருஷா உள்ள போய் பார்க்க முடியாது. என்னமா இருக்கான் குழந்தை, ஏன்னா குழந்தை நல்லபடியா பிரசவிக்கணும்னு அத்தனை கவலைப்பட்டுட்டான். கவலைக்கு என்ன காரணமா, 13 மாசம் இருந்தாராம் வயிற்றுக்குள்ள, அப்நார்மல் சைல்டு, என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டா. அதனால வெளியில வரும்போது நன்னா வளர்த்தியோட இருக்கார், ஜம்மன் இருக்காரு பார்க்கறதுக்கு, அத்தனை அழகு, தங்க விக்கிரகம் மாதிரி. எப்படி இருந்தாலும் தங்க விக்கிரகம் நம்ம சொல்லிடுவோம், நிஜமாவே அப்படி இருந்தது. சுருசுருளான கேசத்தோட, விசாலமான கண்களோட, உருண்டு திரண்ட கை கால்களோட, அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு. உடனே நீலாம்பர சக்கரவர்த்தி அப்பாவுக்கு விஷயம் போச்சு. யுகநாத மிஸ்ரோட மாமனார் பெரிய ஜோதிஷர், அவர் வந்து பார்த்தார். ஜம்முன்னு ஜாதகம் கணிச்சு சொன்னார், மகாபுருஷன் ஐயா என் பேரன் விட்டார், சாதாரண ஆள் இல்லையா. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஒரு ஸ்லோகம் சொன்னி நாமாவளி சொன்னாலே நம்ம சந்தோஷப்படுவோம், என் பேரன் பாடுறானே, என் பேத்தி சொல்கிறாளேன்னு நினைப்போம். உலகத்தில் எல்லாரையும் சொல்ல வைக்கக்கூடிய குழந்தை என்ன வந்திருக்கு, அந்த தாத்தா சந்தோஷத்துக்கு கேட்பானே, பரம சந்தோஷப்பட்டார். அவருடைய கிரகங்கள்லாம் கணிச்சு சொன்னார், சில விஷயங்கள் ரகசியமாக வச்சுன்னுட்டார். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லப்படாது இல்லையா, ஜோசியக்காரர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லாத்தையும் சொல்லப்படாது. மகாபரிவாளே சொல்கிறா, ஹிதமான விஷயத்தை மட்டும் சொல்லு. உங்களுக்கு இப்போ டைம் சரியில்லை சார், அடுத்த 2.5 வருஷத்துக்கு நடுத்தரில் நாயா அலைவேல் அப்படிலாம் சொல்லாதேங்கிற. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் நிறைய பக்தி பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லும், நெகட்டிவாக சொல்லாது. எந்த கிரகங்களையும் வெய்யாத, சனி நீச்சன் பாப கிரகம் பாப்பின்லாம் சொல்லாதே, மகா பாவம், அவள்லாம் ரொம்ப உயர்ந்தவா, தேவர்கள் அவள்லாம் கிரக நிலையில் இருக்கிறவா, அவள் வேணும்னு யாரையும் படுத்தலை, நம்ம பண்ணின பாப புண்ணியங்களுக்கு பலன் கொடுக்குறா, அவ்வளவுதான். பக்தி பண்ணினா ஊழை கடப்பவர் பக்தியிலே அகஸ்தியர் பாட்டு, ஊழ்வினையை தாண்டி விடலாமா, அந்த அளவுக்கு பக்தி பண்ணணுங்கிறது விஷயமே தவிர, தாண்ட வேண்டிய நீரோட எவ்வளோ பெருசோ அவ்வளவு பின்னாடி போய் தாண்டணுங்கிற மாதிரி அப்படி பக்தி பண்ணினா தாண்டி விடலாம், கடலை தாண்டி விடலாம், தாண்டி விடலாம். அப்படி இல்லாமல் நம்ம பதக்கடின்னு கீழே விழுந்துட்டு யாரையும் வெய்யப்படாது இல்லையா. அதனால் எதுவுமே அபகாரமான விஷயங்கள் சொல்லக்கூடாது வெளியிலேங்கிறான். அதனால் இந்த குழந்தை அதிக வயசு இருக்க போகிறது இல்லைங்கிறதோ, ஒரு 27 வயசுலேயே சன்னியாசியாக போயிடுவோங்கிறது அவருக்கு தெரியாமையாக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் சொல்லலை, லோக உத்தாரணம் பண்ணுவான், உலகமே கொண்டாடும். அவனோட அம்மா அப்பான்னு உங்களுக்கு ஒரு பெருமை, எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து கூட இந்த கழவன் நீலாம்பர் சக்கரவர்த்தியோட பேரை கூட 2 பேர் யாராவது சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த குலத்தில் பிறந்திருக்கு, ரொம்ப பாக்கியம் நமக்கு. மறுநாளுக்கு எல்லாரும் நந்தோத்சவம் மாதிரி கொண்டாடினாளாம். நம்ம சச்சிதேவிக்கு அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என்னமோன்னு சொல்ல முடியாத ஒரு அநிர்வச்சனீயமான ஒரு ஆனந்தம் எல்லாரும் மனசுலையும் இருக்கு. அதனால் அப்படி பண்ணுவோம்னு சாதாரண ஹோலி மாதிரி இல்லாமல் எல்லாம் தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் மேலே அடிச்சுண்டு கிருஷ்ண ஜெயந்தி போது அப்படி தானே பண்ணுவாளாம். நந்தோத்சவம் போல பண்ணினா
கிருஷ்ணனே இங்கே வந்திருக்கான்ங்கிற அவளுக்கு தெரியாத ஒரு ஆனந்தம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் பிரசூதி கிரகத்திலேருந்து வெளியில் குழந்தை அழிச்சின்னு வந்து கங்கா ஸ்நானம் பண்ணினா சஷ்டி பூஜைன்னு பண்ணுவாங்கலாம் வங்காளத்தில். சஷ்டி தேவதைன்னு இருக்குது, அதை பூஜை பண்ணலைன்னா குழந்தைகளுக்கு கெடுதல் வந்துவிடும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனாலே அந்த பூஜைகள்லாம் பண்ணினா ஜெகநாதபுரி சன்னிதானத்தை கூட சஷ்டி தேவதிக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது, போனால் பார்க்கலாம். இந்த குழந்தை எப்படி இருப்பான்னா அழகு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன, அழுதுண்டே இருக்கான். ஏன் அழறான்னா ஏதாவது லௌகீகமாக பேசினா வீர்னு அழ ஆரம்பிச்சுருவான், பேசவே விடமாட்டான். அழறானேன்னா இல்லை இல்லை, அவனுக்கு அவன் அழுகை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்பா சச்சிதேவி என்னென்ன ஹரிபோல்னு சொல்லுங்கோ அப்படி. ஓ அப்படியா, ஹரிபோல் ஹரிபோல் ஹரி ஹரிபோல்னு எல்லாம் சொன்னோன்னே குழந்தை கலகல கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அத்தனூண்டு வயசுலேயே அது ஆரம்பிச்சுடுத்து நாம பிரச்சாரத்தை, விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லிட்டு எப்போ வந்தாலும் எல்லாரும் நாமாவளியோடு தான் வரணும், அதுக்காகவே நாமாவளி கத்துன்னு வருவோம். அந்த குழந்தையை பார்க்காம இருக்க முடியல, எல்லாரும் வந்து வந்து தரிசனம் பண்ணுவா, குழந்தைய எடுத்து கொஞ்சுவா. ஜெகநாத மிஸ்ரர் பரம சந்தோஷப்பட்டார், இப்படி ஒரு பாக்கியத்தை பகவான் விஸ்வரூபம் மாதிரி ஒரு குழந்தையை கொடுத்தான், அதுக்கப்புறம் இப்படியேற்பட்ட ஒரு குழந்தையை கொடுத்துட்டானே. மாமனாரும் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு குழந்தையை பற்றி, உள்ளுக்குள்ளே தோணித்து இத்தனை பெருமையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இருப்பேனோன்னு தெரியல, என் குழந்தை இப்படி இருக்க போகிறான்னு சொல்கிறான். சிவகுரு அப்படி தானே வருத்தப்பட்டார், நீ என்னென்ன பண்ண புரியோ பார்க்கறதுக்கு இருப்பேனோன்னு தெரியலே, அது மாதிரி வருத்தப்பட்டார். நாலு மாதம் ஆன உடனேயே குழந்தைக்கு அவா வழக்கப்படி என்ன வேப்ப மரத்தடியில் பிறந்தனால முதல்ல நிமாயின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் விஸ்வம்பரன்னு தான் நாமகரணம் அவருக்கு, அவர் விஸ்வரூபன், இவர் விஸ்வம்பரன், இந்த பிரபஞ்சத்தையே ஆடையாக உடுத்தவர் இல்லையா. ஆனால் நிமாயிங்கிற பேர் நிலச்சி போயிடுத்து, பின்னாடி அவருடைய மகாபிரபுங்களோட திருநாமம் வர்றவர்னு இன்னைக்கு நாமாவடி சொல்றத நிதாயி நிமாயின்னு அவள் ரெண்டு பேரும் அப்படி தானே சொல்கிறா. வேப்பங்கிறது ஔஷதம் இல்லையா, கசப்பாக இருக்கும் ஆனால், ஆனால் மகாபிரபு இனிப்பாக இருப்பார், ஆனால் ஔஷதம் சரீரத்துக்கு ரோகத்துக்கு ஔஷதம், பவரோக ஔஷதம் சைத்தன்ய மகாபிரபு. இந்த குழந்தை தவழ்ந்து விளையாடுற பருவத்தில் என்ன பண்ணுவாளாம், வழக்கம் ஒரு பானையில் வெள்ளி காசு வைப்பாள், நல்ல பட்சணங்கள் வைப்பாள், ஒரு பக்கம் நல்ல படபளபளான வஸ்திரங்கள் வைப்பாள், விளையாட்டு சாமான்கள் வைப்பாள், அப்புறம் என்ன சாஸ்திர புஸ்தகங்கள் பாகவதம் அதெல்லாம் வைப்பாள். இந்த குழந்தை எப்படி ஆக போகிறான்ங்கிறது அவன் சுபாவம் என்னங்கிறது இதில் தெரிஞ்சுவிடும்னு அந்த குழந்தைய விட்டுடுவா, அது ஆசையாக போய் எது எடுக்கிறதோ அதான் அதோடைய சுபாவம் அப்படின்னு. சின்ன இளம் சந்திரன் மாதிரி முகம், சிரிச்ச முகத்தோட கலகல கலகன்னு அப்பப்போ சிரிச்சுண்டு, அது தூண் அரிசி பல்லு சுருள் சுருளான கேசம், அப்படி மகாபிரபு தவழ்ந்து வர்றத ஒரு பக்தர் அழகாக வர்ணிக்கிறார். சந்திரபிம்பி தவதன சுந்தர சிதவதன் சுந்தர கௌரா மந்தஹாச ருசிர குந்தரதன பாசுரா மந்தஹாச ருசிர குந்தரதன ஜனயன பாசுரா கருணா
ஒரு ஒரு லீலை பண்ணிட்டு அத்தனை பேரையும் சிரிச்சு சந்தோஷப்படுத்தின எல்லாரையும் நாமா சொல்ல வச்சுட்டு அப்படி ஊருக்கே ஒரு ஆகர்ஷண மூர்த்தியா இருக்கிற குழந்தை தவிழ்ந்து 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 அழகா போறது. எது எடுக்க போறான் எங்க நிமாய் எது எடுக்க போறான் அப்படின்னு அங்கேயிருந்து போய் பாகவத புஸ்தகத்தை எடுத்து கையில வச்சுட்டு அதுக்கு தானே வந்திருக்கு. ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகீர் தானே சொல்றா. பாகவதம்ங்கிற கிரந்தமே கிருஷ்ணனுடைய வாங்மய ரூபம்னா அதுவே நேர வந்திருக்கே, அது வேற எதோ எடுக்கும்? இந்த பணத்தையும் காசையும் திங்கிற பண்டத்தையுமா எடுக்கும் இல்லையா? அது நல்ல இளம் வயசுல நல்ல யவனத்தோட உச்சியில இருக்கும்போது அப்படி உதறி போட்டுட்டு சன்னியாசியா போன அழகு இதுல தெரியாது. ஏன்னா வாழ்க்கையே வெறுத்து போய் யார் எல்லாரும் போன்னு விரட்டுறான் சன்னியாசம் தான் வாங்கிக்கணும் அப்படி இல்லை அது இல்லையா? வாழ முடியலேன்னு சன்னியாசம் வாங்கிக்கிறது இல்லையே, எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்கு சன்னியாசம் வாங்கிக்கிறது. மகான்கள் அப்படின்னா வாழ்ந்திருக்கா. ஒரு நாளைக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ணி வச்சா இது என்ன உடனே குளிச்சுருமான்னு அது படாது பாடு படுத்திட்டு ஒரு வழியாக குளிப்பாட்டி இந்த எண்ணெய் மையம் கொஞ்சம் உடம்புல இருக்கணும், முழுக்க போறாப்புல தேய்க்கப்படாது. நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு ஒரு தாயாருக்கும் அவள் குழந்தை கிருஷ்ணன் தான். எத்தனை வீட்டில் குழந்தைகளுக்கு கிருஷ்ண வேஷம் போட்டு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறான். இன்றைக்கும் நம்ம யசோதையோ இல்லையோ அவன் கிருஷ்ணன் தான், அப்படி எல்லாருக்கும் பாவம் உண்டு. அழகாக அலங்காரம் பண்ணி கொஞ்சம் வீட்டு வேலை இருக்குது. அந்த காலத்துலலாம் எல்லா வேலையும் அவளே தான் செய்வான், அதனாலேயே ஆரோக்கியமாக இருந்தான். இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுத்து, முட்டு வலி கையை வலி காலை வலி நிற்க முடியல நடக்க முடியல உட்கார முடியல திண்டாடுறோமே, அது காரணம் இன்றைக்கும் அந்த காலத்து மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் அவள் அன்னைக்கு பண்ணின வேலை. அது ஒரு பருடனாக நினைக்கல, அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம்னு நினச்சிருக்கான். வீட்டு வேலையெல்லாம் நிறைய சந்தோஷமாக செய்வாள், இப்படி விழுந்து கொடுத்தே நமக்கு நினைக்க மாட்டான். ஒரு ஒரு வீட்லையும் சர்வசாதாரணமாக ஒரு 10-15 டிக்கெட் இருக்கும், எல்லாம் கூட்டு குடும்பமாக காலம். அத்தனை பேருக்கும் வேலை செஞ்சு அத்தனை பேருடையும் பழகி எல்லாட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிறதுங்கிறது நமக்கு சர்டிஃபிகேட் இல்லை, நமக்கு அத்தியாத்மிகத்தில் அது உயர்வை கொடுக்கும், அந்த பொறுமை இருக்கு, அது க்ஷேமத்தை கொடுக்கும், அந்த பணிவு க்ஷேமத்தை கொடுக்கும். அப்படியே அந்த பொம்மநாட்டுகள் வாழ்க்கையை டிசைன் பண்ணியிருக்கிற விதமே அவளுக்கு இகத்துலேயும் க்ஷேமம் பரத்துலேயும் க்ஷேமம்னு சாரதா தேவி அம்மா உலகத்தில் காட்டினாலே. அது நாம நிஷ்ட பண்ண முடியும், வீட்டு வேலை பண்ண முடியும், முரண்பாடா இருக்கிற குடும்பத்துல கூட அன்போடு இருக்க முடியும். நம்ம காட்டி கொடுத்தா இல்லையா? அப்படி வீட்டு வேலை நிறைய இருக்கிறத விஸ்வரூபன் கொடுத்துட்டு அவன் என்னமோ அபூர்வமா வந்திருக்கான் பாடசாலையிலேருந்து. டே குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கூடான்னு, பார்த்துக்கிறேம்மா கொஞ்சம் சமையல் வேலை இருக்கடா, அடுப்பில் உட்காந்து ஃபூ ஃபூன்னு ஊதிட்டு இருக்கணும். ஏன்னா அந்த காலத்து விறகு அடுப்பு பாவம், பானையை வச்சு சமைக்கணும், பார்த்துக்கோன்ட்டான். சரி இவன் நல்ல பையன்தான், ஆனால் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பான், இல்லை படித்ததை பற்றி யோசிச்சுட்டே இருப்பான், அதனால் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துவிட்டான். இவன் அப்பப்போ வேலை செஞ்சுனே விஸ்வரூபா நிமாய் எங்கே இங்கே இங்கே தான் இருக்கான் பார்த்துட்டு இருக்கியா, நிமாய் எங்கே ஏதோ இங்கே தான் இருக்கான் அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு நிமாய் எங்கே அங்கே வல்லியா அப்படின்னு கேட்டான். அச்சுச்சோ பதறி போயிட்டான், ஏண்டா உங்கள்கிட்ட பொறுப்பாக கொடுத்துட்டு போனே இப்படி பண்ணுறியே, குழந்தை எங்கே தெரியலையம்மா, நான் இங்கே எங்கே தேடுறான். பார்த்தா எங்கேயோ ஒரு ஓரத்தில் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு தவிழ்ந்த தெருவில் போன ஒரு பாம்பு எடுத்து பிடிச்சி விளையாடின்னு இருக்கு. பொம்மை விளையாட்டு பொம்மையாட்டம் விளையாடின்னு இருக்கு, அதுக்கு என்ன குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. நடுங்கி போயிட்டு ஹா ஹரின்னு கத்திட்டே மூர்ச்சை ஆயிட்டான். ஜெகநாத மிஸ்ரா எங்கேயோ இருந்தார், ஓடி வந்தார், ஜனங்கள்லாம் ஓடி வந்துட்டா. இப்போ என்ன பயம்னா கிட்டக்க போய் சத்தம் கொடுத்தா பாம்பு கொத்திடும், அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும்னு தெரியாது. பொதுவாக ஏதாவது ஒரு அசைவு இருந்ததுனாலே மூமெண்ட் இருந்தாலே பாம்பு கோவம் வந்துடும். இந்த குழந்தையான நல்லா கழுத்து பிடிச்சி திரிக்கி விளையாட்டு மேலே போட்டு கீழே போய் கெக்கன்னு சிரிச்சுட்டு இருக்கு. கொலை நடுங்கினா பகவானை பிரார்த்தனை பண்ணினா மகாபிரபு சரித்திரம் எழுதுறவா சொல்றா, எந்த சங்கர்ஷண மூர்த்தி பலராமரா வந்தாரோ அவர் அங்கே கோகுலத்தில் பிறந்துட்டா கூட இங்கே கிருஷ்ணாவதாரமாகி இங்கேருந்து நந்தகோபுரத்துக்கு மதுராவிலேருந்து கொண்டு வரத சேஷ நாகமாக இருந்து படம் பிடிச்சார் இல்லையா, எந்த நிமிஷமும் பகவானோட ஒரு சேவையை விட்டு வைக்காமல் கூடவே இருப்பார் அவர் இல்லையா. முடிவில்லாத சேவை பண்ணுறதுங்கிறதா அனந்தன்னே ஒரு பேருண்டு. எல்லாம் போனதுக்கப்புறமும் மிச்சம் இருந்து கைங்கரியம் பண்ணுறவங்கள சேஷன்னு ஒரு பேருண்டு. அந்த அனந்த சேஷன் ஆகிய நாகமே ராட தேசம்ங்கிற இடத்துல இன்னைக்கு பங்களாதேஷ்னு இருக்கு, அந்த இடத்துல நித்யானந்த பிரபுவாக அவதாரம் பண்ணிவிட்டார்.
எப்போ இங்கே அண்ணா விஸ்வரூபன் பிறந்த போதே அங்கே பிறந்தாச்சு. இங்க இங்க வந்து சேர்றதுக்கான காலம் இன்னும் வரல. ஆனால் இங்கே பிரபு அவதாரம் பண்ணி லீலைகள் பண்ணுறத ரகசியமாக இருந்து பார்க்குறாராம். அவரே பாம்பு ரூபமாக வந்திருக்கார். மகான்கள் சரித்திரத்திலையும் பார்த்தா எல்லா மகான்கள் சரித்திரத்திலையுமே துக்காராம் மகாராஜ் நிஷ்டையில் இருந்தார், உடம்ப பாம்பு சுத்திண்டுது. ஏகநாத் மகாராஜ் சூரியபஞ்சனில் நிஷ்டையில் இருந்தார், உடம்ப பாம்பு சுத்திண்டுது. சிங்கேரி ஆச்சாரியர் அபிநவ தீர்த்தாதி சுவாமிகள் சின்ன வயசில் நிஷ்டையில் இருந்தார், சிங்கேரி மலை மேலே உடம்ப சர்ப்பம் சுத்திண்டுது. சித்தலிங்க உடத்தை சத்குருநாதர் உட்காண்டிருந்தா உடம்பெல்லாம் சர்ப்பம் சுத்திண்டுதுன்னா ஞானிகளோட ஸ்பர்ஷம் ரொம்ப பிடிக்கும் சர்ப்பத்துக்கு. ஏன்னா உள்ளே இருக்கிற பாம்பு எழுந்துடுத்து, குண்டலினி எழுந்துடுத்து. அதனால் இந்த ஞானிகளுடைய திருமேனி ஸ்பர்ஷம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஞானியும் பகவானுமான ஸ்வரூபம் இல்லையா, இந்த குழந்தைகளுடைய அற்புதமான லீலைகள் ஒன்று ரெண்டு சொல்லி இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறேன், பாக்கியை நாளைக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு குழந்தைக்கு இன்றைக்கி நட்சத்திரம் இருக்கிற நகையெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கா. எல்லாரும் வந்து குழந்தைய பார்த்துட்டு குழந்தைய கொஞ்சிட்டு வெறுனையே இவ்வளோ அழகாக இருப்பான், இத்தனை நகை வேறு போட்டிருக்கே, கேட்கவே வேணாம், உடம்பும் ஜொலிக்கிறது நகையும் ஜொலிக்கிறது, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்சலாம் வந்த வாழெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. இது வாசலில் போய் இப்படி உட்காண்டிருந்தது. ஒரு திருடம் அந்த பக்கமாக வந்தான். வாசலில் ஒரு குழந்தை தனியாக உட்காண்டிருக்கு, உடம்பெல்லாம் நகையோடு இருக்குன்னு உடனே அண்ணன் நடந்தால் பார்த்தான் யாரும் இல்லை, குழந்தைய தூக்கின்னு போயிட்டான். அதுக்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசிட்டே போயிடும். குழந்தையே அப்படி தானே, பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு உயர்ந்த ரத்தனம் ஒரு குழந்தை கையில் கொடுத்தா கூட வீட்டில் இருக்கிறவ கேட்டால் கூட கொடுக்குமோ கொடுக்காதோ, எவனோ தெருவில் பிறந்தா கொடு அப்படின்னா கொடுத்துரும். பகவானோட அனுகிரகம் அப்படிங்கிறார், யாருக்கு பண்ணுவார்னு சொல்ல முடியாது, அவரோட இஷ்டம்ங்கிறார், நீ கேள்வியெல்லாம் கேட்கப்படாது அப்படிங்கிறார். அது மாதிரி இந்த குழந்தைய தூக்கினுட்டான், யாரும் வரதுக்குள்ளே விட்டுவிட்டு வேகமாக போயிட்டான். வெளியில் வந்து பார்த்தா நிமாயை காணும், நகை போயிடுத்தேன்னு வருத்தப்படலை, குழந்தை போயிடுத்தேன், குழந்தைய காணுமே. எல்லாரும் ஊருக்கு ஊர் பல இடத்துல தேடுறான், தவ இந்த குழந்தை எங்கே, கங்கைக்கு போயிடுத்தோ, வெள்ளமாக இருக்குமே, விழுந்துடுத்தோ, ஐயோ என் குழந்தைய காணுமே, நாராயணா ஹரி ஹரின்னு கத்துறா. இவன் எடுத்துன்னு போனவன் இப்படி தோளில் தூக்கி வச்சுட்டு போகிறானாம். ஜகாய மதாக்கெல்லாம் முதல்ல இங்கே உதாரணம் ஆகிடுத்தீங்க. இந்த தங்க கொலுசு போட்ட திருப்படி இப்படி மேலே படுறது, மெத்து மெத்து மேலே படுறது, இப்படி பார்க்குறான், அந்த பாதத்தை பார்க்குறான், நிமிந்து பார்க்குறான், அந்த குழந்தை அழகாக சிரிக்கிறது. சி, இதுக்கிட்ட போய் திருட வந்தேனே அப்படின்னு நினச்சி அப்படியே மெதுவாக கொண்டு எல்லாரும் தேடத்துக்கு போயிட்டா, யாருமே இல்லை வீட்டு வாசலில், குழந்தைய நகையோடு விட்டுட்டு போயிட்டானா, அந்த குழந்தையுடைய ஹிருதயத்தில் தன் திருவடியை பதிச்சு அன்னைக்கு ஒரு பதித்தனம் பக்தனாக மாற்றிவிட்டார் பிரபு. பாலலீலையே அதுக்கு தான் வந்திருக்கார் பூமிக்கு, அதை முதல்லையே காட்டிவிட்டார். பெரியவா சரித்திரத்துலேயே அப்படி ஒன்று உண்டு. அவருக்கு இது மாதிரி உடம்பெல்லாம் நகை போட்டு வாசலில் உட்காந்து வச்சுருக்கா, கையில் போட்டிருக்கிற கங்கணம் ரொம்ப லூஸாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் யாரோ ஒரு திருடம் வந்திருக்கான், ஒரு குழந்தை நகை போட்டு உட்காந்துட்டுருக்கேன்னு, என்ன பாப்பா என்ன போட்டுருக்கேன்னு கேட்டானா, இதே கங்கணம் போட்டு விட்டுருக்கா, பே மழையில் பேச்சு இருக்கிற பருவம், இது கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்குது, சரி பண்ணி தெரியான்னு கொடுத்துட்டாரா. உன் பேர் என்ன, பேர் கேட்டு வச்சுக்கணும்னுலாம் சொல்லி கொடுத்துருக்கா போட்டுருக்கா. அதில் அவன் பேரை பொண்ணு சாமின்னாண்ணா, அவன் பொண்ணோடு போயிட்டான் திரும்பி வரல. பெரியவாளே அது சிரிச்சுட்டே சொல்ல, நகை எடுத்துகிட்டு போனவன் திரும்பி வருவானோ அப்படிங்கிறார். அவருக்கு அதில் நாட்டம் இல்லையான அந்த வயசுலேயே காட்டுவிட்டார். சன்னியாசி ராஜா இல்லையா அவர், பிரபு பண்ணின லீலை இது. இதுக்கப்புறம் வீட்டில் சாதாரண நேரத்தில் தேவதைகள் நடமாட்டம் தெரியறதுங்கிறத முதல்லையே பார்த்தோம். அது அடிக்கடி நேர்றது, ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறத யாரோ வந்து பூஜை பண்ணுறாப்புல இருக்கு. அப்புறம் குழந்தை அப்படி செவுத்தை பிடிச்சின்னு நடக்கிற பருவத்தில் அவன் நடந்துட்டு போன இடத்துல மண் வீடு தானே, அதில் எந்த ரேகைகளை பார்த்து அக்ரூர ரதத்துலேருந்து குதிச்சு கதறி அழுதாரோ, அப்படி சங்க சக்கர வஜ்ர எவ அங்குஷ ரேகைகள்லாம் தெரியறதான். இது என்னது இந்த ரேகை இப்படி வந்ததுன்னு ஜெகநாத மிஸ்ரர் கேட்குறார். யாரா வந்தாளா, பகவானோட ரேகை மாதிரி இருக்கு, இல்லை நம்ம நிமாய் தான் நடந்தான், கொலுசு போட்டிருக்காது அன்னைக்கும் இவன் நடந்தா கொலுசு சத்தம் கேட்குமா. பொன்னடியில் பொன்னடியில் தங்கள் சிலம்போசை, பொன்னடியில் தங்கள் சிலம்போசை, ஓடிவா பண்ணா ஓ
என்னடி இதுங்கிற ஜெகநாத மிஸ்ரர் தெரியலையே, இன்னைக்கு நான் ஒன்றும் போடலையே குழந்தைக்கு அப்படிங்கிறா நினைச்சுட்டார். ஆஹா, அவதார புருஷன் மகான் அத்வைதாச்சாரியர் ஆசீர்வாதம் பண்ணார், மாமனார் சொன்னார், இது ஏதோ ஒரு அற்புதமான ஒரு சுரூபம் தான் நம்ம மாத்துக்கு வந்திருக்கு, அவ்வளோவா நம்ம புண்ணியம் பண்ணிட்டோம், நம்ம வீட்டுக்கு பகவான் வர்ற அளவுக்கு அப்படின்னு தன் ஆனந்தத்தை தனக்குள்ளேயே அடக்கிப்பார். இன்னும் பாலலீலைகள்லாம் அவர் பண்ணினதை நாளைக்கு நாம் அனுபவிக்கலாம்.